வணக்கம் நியூஸ்கார் தமிழ் அடுப்பங்கரை முதல் அரசியல் வரை யுகேவில் இருந்து உங்களுக்காக பேசிக் கொண்டிருப்பது பிரியா பிரபு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ் ஆர்வலர்கள் குழு, இவங்க ஏற்கனவே வந்து யுகேல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யுகேல இருக்காங்க. இவங்க வந்து தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழியை வந்து என்கரேஜ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் வந்து ரொம்ப ஒற்றுமை செயல்பட்டு நிறைய, அதாவது மருத்துவர்கள், பொறியாளர்கள், இப்படி பலதரப்பட்ட துறையை சேர்ந்த பலரும் வந்து இது வந்து ஒற்றுமை செயல்பட்டு வராங்க. இவங்க வந்து கடந்த வாரம் பட்டிமன்ற புகழ் எஸ் ராஜா அவர்களோட தலைமையில் வந்து சூப்பராக வந்து ஒரு பட்டிமன்றம் வந்து ரொம்ப அருமை, இங்கே யுகேல உள்ள பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து பேசியிருந்தாங்க. இதில் வந்து ராஜா அவர்கள் எஸ் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் வர வழக்கம் போல் அவரோட நகைச்சுவையாக வந்து ரொம்ப அழகாக வந்து இதை நடத்தி கொடுத்துருந்தாரு. இந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நியூஸ் கார்ட் தமிழ் சேனல் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மறக்காமல் பண்ணுங்கள். தமிழ் ஆர்வலர் குழு சார்பாக வார இறுதி நாட்களின் மாலை நேரங்களை மகிழ்ச்சியான தமிழ் சொந்தங்களின் கூட்டுறவாக மாற்றியிருக்கக்கூடிய இந்த குழுவை நிர்வகிக்கிற பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விலே ஒரு அருமையான தொடக்க உரை ஆற்றிய மருத்துவர் செல்வனையா அவர்களே, இதற்கு தொழில்நுட்ப உதவி செய்து ஒலி மொழியை கண்காணிக்கின்ற அருமைக்குரிய நியூஸ்காட் தமிழ் சார்ந்த நண்பர் பிரபு மற்றும் அவரது துணைவியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்களே, அங்காங்கே தங்கள் இல்லங்களில் இருந்தபடியே இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் பயன்பெறுகின்ற உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலம் வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. லண்டன் ஒரு இரு முறை வந்திருக்கிறோம். உலகத்துல இல்லாத ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க என்னென்ன இருக்குமோ அப்படின்ற ஒரு அதீத கற்பனையில நாங்க பயணம் பண்ணி அந்த தேம்ஸ் நதிக்கரையை பார்த்து அங்க ஒரு செல்ஃபி எடுத்து அதை உடனே எங்க ஏரியாக்களுக்கெல்லாம் பகிர்ந்து பார் நானும் அங்க போயிருக்கிறேன்னு பெருமை அடித்த காலம் உண்டு. உங்க நாடுகளுக்கு வரும்போது நிஜமாவே மிரட்டுவது அந்த ஊரினுடைய குளிர், அப்புறம் அந்த ஊரினுடைய ஒரு வகையான ஒழுங்கு, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற மக்களின் அந்த மன உணர்வு, என்ன இருந்தாலும் அவங்க அவங்கதான் அப்படின்ற பார்வை, அப்புறம் இமிகிரேஷன்ல இருக்கிற கேள்வி, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாகவும் புதுசாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனா வீட்டுல உட்காந்துக்கிட்டே எங்கேயும் போகாமலே இந்த மாதிரி இணைய வழியாக உங்ககிட்ட எல்லாம் பேச ஒரு காலம் வரும்னு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துல கூட நான் நினைச்சது இல்லை. ஏதோ உலகம் வேறு திசையாக போய் இன்னைக்கு சூரிய கிரகணம் இங்க வந்து போயிடுச்சு. அதனால இந்த மாற்றத்துக்கு மத்தியில ஒரு வித்தியாசமான தலைப்பை டாக்டர் செல்வன் அவர்கள் இங்க முன்னெடுத்திருக்கிறார். முதல்ல மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் பேச வருகிறார்கள்ன்றதே பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெரும்பாலுமே மருத்துவர்கள் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அங்க வாசல்ல இருக்கிற அந்த அம்மாவோ அந்த இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா அவருக்கு உதவியாளராக இருக்கிறவர்களும் பேசுவாங்க. அவர் எவ்வளவு குறைவா பேசுறாரோ அவ்வளவுதான் அவர் பெரிய டாக்டர். படபடன்னு பேசிட்டாருன்னா நம்மால் பக்கத்துல போய் உட்காந்து அப்புறம் சார் நமக்கு எந்த ஊருன்னு ஆரம்பிச்சிருவான். அதனாலேயே அவர் தள்ளி உட்காந்து வச்சிருப்பாரு. இதுல இன்னும் சில வகை மருத்துவர்கள் எல்லா காலத்திலயுமே அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ள இருந்து வர்ற சத்தம் பழைய டீ கடை டிரான்சிஸ்டர் மாதிரிதான் கேட்கும். அதனாலயே அது அவருக்கு ஒரு பாதுகாப்பாகவும் போச்சு, அதிகம் பேச விடாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதில் இங்கே ஒரு மருத்துவர் தமிழ் மீது ஆர்வம் காட்டி தமிழ் அறிந்த எல்லாரோடையும் நட்பாக இருக்கிறார்ன்றது செல்வனையாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது தவிர அவர் எல்லாரையும் அரவணைத்து ஒரு பட்டிமன்ற குழுவை அங்க அவர் அது ஏற்பாடு செய்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்ன்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா குழுவா நம்ம ஊர்ல சேர்றது ரொம்ப கஷ்டம், ஒரு மாசத்துல ஒன்னா இருக்க மாட்டாங்க.
நம்ம ஊர்ல பிரச்சனையே குழுவா இருக்கிறதுல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். ஆனா இவர் எல்லாரையும் அரவணைச்சு அவங்களை எல்லாம் ஒரு ஒழுங்குல கொண்டு வந்து, எல்லாரும் முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு இவங்களை இந்த தலைப்புல என்ன பேசலாமா என்ன பேசலாமான்னு ஒரு ஒழுங்குபடுத்தி இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரியவர் நமக்கு உதவி இருக்கிறார். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அது முழுக்க அவர் சார்ந்தது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் இதற்காக என்னோட எத்தனை முறை பேசினார்ன்றது எனக்கு அவருக்கு தான் தெரியும். நான் ஏடாகூடமான நேரத்துல அவரை கூப்பிடுவேன், அல்லது நான் ஏதாவது வேலையா இருக்கும்போது அவர் என்ன கூப்பிடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு முன்னேற்பாடு பண்ணி இதை நாங்க ஓரளவுக்கு உங்க முன்னாடி கொண்டு வர்றோம். வழக்கமான பட்டிமன்றம் போல நேரே இருந்து பேசுகிற மாதிரி எந்த பட்டிமன்றமும் அமையாது, அதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. ஏன்னா உங்க முகங்களை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது, அல்லது நீங்க கைத்தட்டுறதோ ரசிக்கிறதோ சிரிக்கிறதோ முகமுகமா பார்க்கறதுல வருகிற மகிழ்ச்சி இதுல வராது. இருந்தாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி இது. அப்படிதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏதோ சரி பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போமே, சும்மா ஏன் இருக்கிறாங்க. எல்லா பேச்சாளர்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் பேசாம இருந்தா பேச்சு மறந்து போனாலும் போகும்னு அவர் செல்வன் ஐயா எங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனால பெரும்பாலும் ஓய்வு இருக்கலாம். இந்த நேரத்தை கூடுமான வரைக்கும் எங்களோட இருங்க. அவர் சொன்ன மாதிரி வழக்கமா நோய் தொற்று அதை பற்றியே பேசிக்கொண்டு நாங்களுமே ஒன்னு ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணோம், நிறைய பேர் அது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்போ வேற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் அதிகம் உள்ளது இந்திய பண்பாட்டிலா மேற்கத்திய நாகரிகத்திலா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இதுல நிறைய இவ்வளவு நீளமான நாங்க பட்டிமன்ற தலைப்பு பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டோம். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியும் அந்த காலத்துல ஒரு சினிமா வரும், அந்த தலைப்பே அந்த போஸ்டர் அடிக்கிறவனே நொந்துவான், ஐயோ எவ்வளவையா இருக்குன்னு. அப்புறம்தான் இப்பெல்லாம் ரன், ரெண்டே சொல்லு ரன், அப்புறம் ஈன்னு ஒருத்தன் போட்டான். இது மாதிரி எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு பேரை சுருக்கிடுவாங்க. ஆனா பட்டிமன்றத்துல பெரும்பாலும் நீளமான அந்த தலைப்பு இருக்காது, இதுல வேற வழி இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் இது என்னது? இது இப்ப நாம சொல்றதை ஏத்துக்கிறனும், நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய நல்ல ஒழுக்க நெறிகள் எங்க அதிகம் இருக்கு? ஒரு பெரிய கடைக்கு போறோம், ஷாப்பிங் போறோம். உண்மையிலே சொல்றேன், நான் உங்க பிரிட்டனுக்கு யூகேக்கு வரும்போதெல்லாம் பெரும்பாலும் ஷாப்பிங் பண்ணதில்லை. பெரும்பாலும் நான் ஒரு தடவை கூட பண்ணதில்லை. காரணம் அந்த பவுன் ஸ்டெர்லிங்க பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. அமெரிக்காவில் கூட போய் ஏதாவது ஒரு $1 ஷாப்ல வாங்கிட்டு ஓடியாந்துருவோம். இது என்னடானா 80 ரூபா 100 ரூபா போகுதா, யூரோவில் வாங்கினாலும் இதில் வாங்கினாலும். அதனால கொண்டு போன காசை பத்திரமா கொண்டு வர்றதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வகையில உதவுறீங்க. ஷாப்பிங்கே பண்ண மாட்டோம். துபாயிலையாவது ஏதோ ஒரு 4 சாக்லேட் வாங்கிட்டு போயிடலான்னு. இது என்னன்னா அவ்வளவு பெரிய கடையில நிறைய இருக்கு, நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் போய் எடுக்கிறோம் இல்லையா. எந்த பொருள் இருக்கிறது அதுலயே பிராண்ட் இருக்கும். இப்ப வந்து சீஸ் வாங்குறீங்களா அதுலயே பிராண்ட் இருக்கும், ஓட்ஸ் வாங்குறீங்களா அதுலேயே பிராண்ட் இருக்கும், சாக்லேட்ஸ் வாங்குறீங்களா அதுலேயே பிராண்ட் இருக்கும். அப்போ நாம நம்ம மனசு உடைகள் வாங்குறீங்களா, சில பேர் சொல்லுவாங்க இந்த பிராண்டு போட்டாதான் சார் எனக்கு ஷர்ட் போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்வா, ஏதோ பிறந்ததுல இருந்து அதே போட்ட மாதிரி. அப்போ நமக்குள்ள இந்த சாய்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்றது நம்மை சார்ந்தது. நாம தொடக்கத்திலிருந்து என்ன என்ன படிக்கணும், அப்பா அம்மாவை தவிர வாழ்க்கையில அப்பா அம்மா நம்ம சாய்ஸ்ல இல்லை, ஒரு வீட்டுல பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம் அது நம்ம குடும்ப சூழலை பொறுத்தது, அதுலயே என்ன ஆகணும்னு படிக்கிறோம்ன்றது நம்முடைய மனசை பொறுத்தது. அதுக்கப்புறம் யார் வாழ்க்கை துணைவி அது நம்மோட சாய்ஸ். எந்த ஊர்ல வசிக்கிறது, இப்ப நிறைய பேர் இந்தியால இருக்கணும்ன்றாங்க, இன்னும் சில பேர் சிங்கப்பூர்ல போகணும்ன்றாங்க, இன்னும் இப்ப உங்களை மாதிரி நிறைய மருத்துவர்கள் என்ன கேட்டா இந்தியால இருந்து மிக அதிக மருத்துவர்கள் போன நாடுகள்ல யூகேயும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல நிறைய பேர் போயிருக்காங்க, அதே காலத்துல அமெரிக்காவுக்கும் போயிருக்காங்க. அப்போ எந்த நாட்டுக்கு நாம போறோம்? புலவர் ராமலிங்க ஐயா வர்றாருன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல, அவர் பாக்குறாரு, அவருடைய முகம் தெரியுது, அவருக்கு என்னோட நன்றி.
ஏன்னா அவரெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய அந்த எங்கள் தொலைக்காட்சிகள் எங்களோடு இருக்கிறவர், அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் ஒன்று ரெண்டு இப்போ நாங்களும் எங்களை மாதிரி அவரும் நடத்துகிறத நான் பார்த்துருக்குறேன். அவர் பெருந்தன்மையாக அதில் வந்திருக்கிறார், அவருக்கு என்னோட நன்றி. அதனால என்ன நாம நமக்கு எது தேவை, எங்க வசிப்பது, இதெல்லாம் நம்மை சார்ந்தது. இதை தாண்டி என்ன மாதிரி வாழணும், என்ன ஸ்டைல்ல வாழணும், என் பிள்ளை எப்படி வளர்க்கணும், இது எல்லாமே நமக்கு உரியது, நாம் ஏற்றுக்கொள்வது. என்ன வாழ்க்கை ஒழுங்கு அப்படின்றத அவரவர் மனத்திற்கேற்ப ஏற்றுக்கொள்வது. இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல விரிந்து கிடக்கிற ஆயிரம் ஆயிரம் பொருட்கள் போல அல்ல, ரெண்டே ரெண்டு பாதை இருக்கிறது. ஒரு பாதை இந்திய பண்பாட்டு பாதை, இன்னொன்று மேற்கத்திய நாகரிகத்தின் வழி. இது ரெண்டுல எதுல ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு பேசுறதுதான் இன்றைய பட்டிமன்றம். பண்பாடு அப்படின்னா பண்படுதல், பண்படுதல் அப்படின்றதுதான் நம்ம தமிழ்ல பண்பாடு அப்படின்ற சொல்லாக இருக்கிறது. ஆங்கிலத்துல கல்ச்சர்னு சொல்றாங்க. நாம வந்து அதை நேரடியாக நாகரிகம் அப்படின்ற சொல்லோடையும் சேர்த்துக்கிறோம். நாகரிகம்ன்றது வடமொழி சொல்லுன்னு சொல்றாங்க. பண்பாடுன்றது பண்படுதல்ன்றது சுத்தமான தமிழ் சொல். இது ரெண்டுலையும் சின்ன வித்தியாசம் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷை பொறுத்தளவு வெஸ்டர்ன் கல்ச்சர், அதுல வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பண்பாடு நாகரிகம்ன்றதுக்கு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. அகத்தில் இருப்பது பண்பாட்டு கூறு, புறத்தில் இருப்பது நாகரிகத்தின் வெளிப்பாடு அப்படின்றாங்க. என்னவாக இருக்கிறாயோ அது பண்பாட்டின் அடையாளம், என்ன வைத்திருக்கிறாயோ அது நாகரிகத்தின் அடையாளம் அப்படின்னு ஒரு சின்ன சேஞ்ச் வச்சிருக்கிறாங்க. நாம பயன்படுத்துகிறது, நம்முடைய வெளிப்பு தோற்றத்துல நாம இருக்கிற விதம், இதெல்லாம் நாகரிகம். ஆனா உள்ளத்துல நான் என்னவாக இருக்கிறேனோ, என்னுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறதோ, அகம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ, அது பண்பாட்டின் அடையாளம். இது ரெண்டுதான் சின்ன வித்தியாசம். இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. சொல்ல போனா வேத காலம் 4000 வருஷம்ன்றாங்க. இதிகாசங்கள் நிறைய இருக்கு. நம்ம தமிழை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 ஆண்டு பழமையான திருக்குறள் இருக்கு, காப்பியங்கள் நிறைய இருக்கு, நீதி நூல்கள் நிறைய இருக்கு. ஒரு நாட்டினுடைய மரபு, இலக்கியங்கள், விழுமியங்கள், உணவு முறை, வழிபாட்டு முறை, அவங்க குடும்ப அமைப்பு, மொழி, கலை, இசை, நாட்டியம் எல்லாத்தையும், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பண்பாட்டின் அடையாளம். இது இந்தியாவில் இருக்கிறதுல நிறைய நாம ஏத்துக்கிறது இருக்கா, இல்லை மேலை நாட்டுக்குன்னு சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு. எதுவுமே சுமாரானது இல்லை. நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே போல அங்கேயும் சில சிறப்புகள் இருக்கு. ஒருவேளை நம்ம அதை பார்க்காம இருந்திருக்கலாம். இது ரெண்டுல எதை நாம் அதிகம் பின்பற்ற வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எதுல பின்பற்றுகிற கூறுகள் இருக்கிறது, இதுதான் இன்றைய பட்டிமன்றம். உங்களுக்கு ஓரளவு இந்த தலைப்பு சரியா வரும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப போர் அடிக்காதுன்னு நம்புறேன். இதுல இந்திய பண்பாட்டில் தான் பேசுறதுக்கு ஸ்ரீ வித்யா ராஜசேகர் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அணியில பேசுறதுக்கு டாக்டர் கந்தசாமி பாரதி அவர்கள் இருக்கிறாரு. அதே அணியில திருமதி விஜயலட்சுமி இருக்கிறாங்க. இந்த மூணு பேரும் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசாத பட்டிமன்றம் இல்லை உங்க பகுதிகளில். நான் பேரு சொல்லி எங்கூட அவங்க பேசியிருந்தாலும் மறந்துடுவோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அவங்க முகங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க மூணு பேரும் சார் எங்க போனாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு சொல்றாங்க இல்லையா, அந்த சிந்தனையில எங்க ஊரு தாங்க, நீங்க வேற, இதெல்லாம் எங்க புடைப்புக்கு போயிருக்கிறோம், இதெல்லாம் வெறும் வேஷங்க, இது தாங்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு பேரு இல்லைங்க. மேற்கத்திய நாகரிகத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பண்பாட்டு கூறுகள் இருக்குன்னு சொல்றதுக்கு டாக்டர் சாய் சுதா ரொம்ப கம்பீரமா இருக்காங்க. அடுத்து டாக்டர் விஜயகுமார், அதுக்கடுத்து திருமதி கலா திருநாவுக்கரசு. ஒரு பக்கம் ரெண்டு டாக்டர், ஒரு பக்கம் ஒரு டாக்டர், ஏன்னு தெரியல. ஒருவேளை டாக்டர்கள் எல்லாம் மேற்கத்திய நாகரிகத்தில் இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு பட்டிமன்ற குழு. முதல்லங்க பேச்சு அப்படின்றது மனிதனின் வளர்ச்சியின் அடையாளம். முதல்ல ஒலிகளாக இருந்தது, பிறகு
அந்த ஒலிக்கு ஒரு பொருள் புரிந்த பிறகு மெல்ல மொழியாக அது மாறி இருக்கிறது. இதுதான் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நாகரிக தளத்துல உயர்த்தி இருக்கிறது. நிறைய இருக்குங்க. நான் இது நேரடி நிகழ்ச்சினா வேற மாதிரி இதை செய்யலாம். இதை நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசினா உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால நான் சின்ன சின்னதா அதை சொல்லிடுறேன். அதில் நம்முடைய நாகரிக தொட்டில்களில் என்னென்ன வளர்ந்தது? இப்போ கீழடி வந்து நம்முடைய நாகரிகத்தின் ஒரு அடையாளம்ன்றாங்க, ஆதிச்சநல்லூர் ஒரு அடையாளம்ன்றாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ ஹரப்பா ஒரு அடையாளம்ன்றாங்க. இது மாதிரி ரொம்ப தொன்மையான அடையாளங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு அடையாளத்திலிருந்தும் ஒரு வகையான ஒரு வாழ்க்கை முறை தொடங்கி இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழருக்கென்று ஒரு கல்ச்சர் இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்று ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்கு, ஒரு பெரிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கு. இப்போ இதுல எதை எடுத்துக்கொண்டு இவங்க பேச போறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு இப்ப தெரியாது. எல்லாரும் தொடர்ந்து பேசுறவங்க, அதுல ஒன்னு ரெண்டு பேர் என்னோட நாங்க லண்டன் பேராசிரியர் பாப்பையா சார், நானு பாரதி மேடம் எல்லாம் வந்தப்போ இவங்க எல்லாரும் எங்களோட பேசியிருக்காங்க, பேசி எங்களையே பாடா படுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு திறமையான பேச்சாளர்கள். அதுல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, மொத்தம் 6 பேர்ல 4 பெண்கள். அது ஏன்னு தெரியல. ஆண்கள் வந்து அங்க போன பிறகு பேச பயப்படுறாங்களான்னு தெரியல, அல்லது செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஆண்களுக்கு அந்த பின்தங்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி முன்ன வரணுங்க, பேச வரணும். பேச்சு தான் நம்மை வெளி உலகத்துக்கு ரொம்ப அருமையா எடுத்து காட்டும். மனசுக்குள்ள வச்சு புழுங்குறதை விட வார்த்தைகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதை விதைப்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் முழுக்க பெரிய மாற்றங்கள் எல்லாம் பேச்சால் வந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வர இந்த தமிழ் ஆர்வலர் குழு முயற்சி செய்கிறது என்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. பெரும்பாலும் விமானம் ஏறின பிறகு வீட்டையே மறந்து போகிற பலர் இருக்கிற காலத்துல எங்கேயோ போய் நீண்ட காலம் இருந்தாலும் நல்ல தமிழில், அதுல எனக்கு செல்வன் சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் எப்ப பேசினாலும் நல்ல தமிழ்ல பேசுறாரு. இந்த மாதிரி இவர் அங்க பேசினாருன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு புரியாதேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அங்க வேற லாங்குவேஜ் வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டேன். அவன் அதோட சரி நான் ஓடி போயிருவான், அருமையான தமிழ்ல பேசுறாரு. அதனால அந்த மாதிரி சில பேரு அந்த இலங்கைக்காரங்க இலங்கை மொழியில் சொன்னா வழமையான தமிழில் பேசுகிறார். அது வழமைன்றது அங்க வந்து யூஷுவல் அப்படின்றது பழகினது அப்படின்ற பொருள்ல இருக்கு. ஆனா எனக்கு அது வளம் மிக்க தமிழ்ல பேசுறாருன்றதும் எனக்கு தோணுது. அதனால இந்த மாதிரி ஒரு அரங்கத்தை அவர் வடிவமைச்சு கொடுத்திருக்கிறார். இதுல 6 பேர் தயாரா இருக்கிறாங்க, நாமளும் தயாரா இருக்கிறோம்னு நம்புறேன். இது ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம்லையும் இணைந்திருக்கிற அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. முதல்ல இதுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்களே, எத்தனையோ இருக்கு, எதை எதையோ பார்க்கலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 100 பேர் இருந்தா கூட இது 1000 பேருக்கு சமம் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா ஆரம்பத்துல நிறைய பேர் வருவாங்க, போக போக எல்லாம் வீட்டுல அது கிளம்பி போயிடும். அந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எனக்காக இல்லை, இவங்க எல்லாருக்காகவும் தமிழ் ஆர்வலர் குழுவுக்காகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் எங்கே அதிகம் இருக்கிறது? இந்திய பண்பாட்டிலா, மேற்கத்திய நாகரிகத்திலா? இதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. பட்டிமன்றம் அப்படின்றது தமிழரின் பண்பாட்டின் அடையாளங்களுள் ஒன்று, ரொம்ப முக்கியமானது. ஆதி காலத்துல ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு பழந்தமிழ் பேசுகிறது. சமய சண்டைக்காக பட்டிமன்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு அறிஞர்கள் பொருதி இருக்கிறார்கள். அது ஒரு வகை போர், சொற்போர் அது. ஆனால் வர வர பட்டிமன்றம் என்பது வெறும் காமெடியாக மாறிக்கொண்டே போகிறது. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் உண்டு. இது மாதிரி செழுமையான தலைப்புகளை முன்வைக்கும் போதுதான் பேச்சாளர்களுக்கும் நடுவருக்கும் எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலை கொடுத்த மாதிரி, சும்மா அவர் சொன்ன ஜோக்கை வாங்கி இவர் சொல்ல, இவர் சொன்னது அவர் சொல்ல, ஒருத்தரை ஒருத்தர் மட்டரகமாக பேச, இது பட்டிமண்டபத்தின் அடையாளமே அல்ல. அதனால நீங்க தமிழ் ஆர்வலர் குழு இதை நினைவில் வைத்துக்கொண்டு இதை பாக்குறவங்களும் சரி, காமெடி பண்றதுக்கு தனியா வச்சுக்கலாம், அதை பட்டிமன்றம்ன்ற பேர்ல வச்சுக்க கூடாது. காமெடி எனக்கு பிடிக்கும், ஆனா அது பட்டிமன்றம்ன்ற பேர்ல வைக்க கூடாது. பட்டிமன்றம்னா பொருள் பொதிந்த விவாதமா இருக்கணும், நாகரிகம் தரம் குறையாத விவாதமா இருக்கணும்,
எதையாவது உன்னை தயாரிச்சுட்டு பேசுறதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றமாக இது நிச்சயம் அமையும் என்ற நம்பிக்கையில இப்ப நிகழ்ச்சியை தொடங்கலாம். அதிகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நெறிகள் இருப்பது, வாழ்வியல் நெறிகள் இருப்பது இந்திய பண்பாட்டில்தான் அப்படின்னு ஸ்ரீ வித்யா ராஜசேகர் அவர்கள் தொடங்குறாங்க. அவர்களை இந்த நிகழ்ச்சியில அத்தனை பேரின் சார்பாக பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசலாமா? சரம் கூப்பி சரம் தாழ்த்தினம் அனைவரின் நலம் வேண்டி எம் பரம்பொருளாம் இறைவனை வணங்கி பட்டிமன்றங்களின் ராஜாவாகிய மதிப்பிற்குரிய நமது நடுவர் ராஜா ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரையும் இந்த அழகான பட்டிமன்றத்தில் அருமையாக இணைத்த நம் பாசமான மருத்துவர் செல்வனையா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் அதிகம் உள்ளது இந்திய பண்பாட்டில்தான் என்று தமிழனுக்கே உரிய இருமாப்புடன் பேச வந்துள்ளேன். என்கின்ற இந்த அழகான கலை வடிவம் நம் தாய் தமிழ் பண்பாட்டிற்கு மட்டுமே உரியது. என் பள்ளி பருவத்தில் இருந்து நான் மேடையில் பேசுகிறேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த பட்டிமன்றம் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகள் ஏராளம். நேரம் தவறாமை, அறிவில் பெரியோரை மதிக்கும் பண்பு, தனி மனித பேச்சின் வெற்றி முக்கியமல்ல, பட்டிமன்றம் என்கின்ற கூட்டு முயற்சியின் வெற்றிதான் முக்கியம் போன்ற ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த ஒரு இனத்தின் தொடர்ச்சியும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதற்கான காரணங்கள் மூன்று. அந்த இனத்தின் மொழி, மொழி சார்ந்த இலக்கியம், அந்த இலக்கியம் கூறும் பண்பாட்டு அடையாளங்கள் மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த குடியான நம் தமிழ் மொழியும் அதன் பண்பாட்டு அடையாளங்களும் தொடர்ந்து பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்டு வருவதும் இன்னும் ஆழமாக வேரூன்றி நிற்பதும் ஒன்றே போதும், அதன் உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு சான்று. ஐநா சபையில் 196 நாடுகளின் கொடிகள் பட்டொலி வீசி பறக்கின்றன. ஆனால் 6 மொழிகளுக்கு தான் உயர்தனி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அதில் நம் தமிழ் மொழியும் ஒன்று. உலக அளவில் நம் தமிழ் மொழிக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த அங்கீகாரமே அதன் வாழ்வியல் நெறிமுறைகளுக்கும் கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக தானே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது பண்பாட்டிலே சிறந்த பண்பான விட்டு கொடுத்து வாழுதல், அதிலும் திருமணமாகி செல்லும் பெண்கள் பறந்து விரிந்து கிடக்கும் புதிய உறவுகளை பொறுமையுடனும் புன்னகையுடனும் புரிந்து அனுசரித்து நடப்பதால் அவள் வெளி உலகை மிக அழகாக சமாளிக்கும் திறமை பெறுகிறாள். அதற்கு எடுத்துக்காட்டாக நம் பெண்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நமது பண்பாட்டையும் இருக்கும் நாட்டின் பண்பாட்டையும் செவ்வன புரிந்து குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். இதற்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்துள்ள பெண்களே எடுத்துக்காட்டு. நமது பண்பாட்டின் முக்கிய அம்சமான கையெடுத்து கும்பிடும் பழக்கமும் எல்லாருமே கும்பிடுறாங்க. இந்த கையெடுத்து கும்பிடும் நமது பழக்கத்தை கேலி செய்த அயல் நாட்டவர்களே இன்று கொரோனாவால் அனைவரையும் கையெடுத்து கும்பிடும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அங்க நின்னு பேசுதுங்க ஐயா நம் இந்திய பண்பாடு. சிறியவர்கள் பெரியவர்களை மதித்து காலை தொட்டு வணங்கும் போது பெரியவர்கள் நல்லா இருமா என்று மனதார வாழ்த்துவார்கள். இதனால் அவர்களுக்கு இடையே ஈகோ என்ற குணம் இல்லாமல் போய்விட்டது. என்ன ஒரு அழகான பந்தம் இருக்கிறது இதில். இதே போல தரையில் அமர்ந்து சாப்பிட்ட நமது முன்னோர்களுக்கு செரிமானம் சரியாக இருந்தது, மூட்டு வலி என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றோ அயல் நாட்டு பழக்கத்தை பின்பற்றுவோருக்கு மூட்டு வலி இல்லாதவரே இல்லை என்ற நிலைமையாகிவிட்டது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் நம் அறிவிச்சிருந்த ஔவையார். பெருதற்கரிய இந்த மானிட பிறவியை பெற்ற இந்த மக்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு பல வாழ்வியல் நெறிமுறைகளை நம் தமிழ் இலக்கியம் கூறியுள்ளது. முதலாவது, நமது வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள்கள் இருக்க வேண்டும். குறிக்கோள்களை அடைய முடியாமல் போனாலும் தவறில்லை, ஆனால் முயற்சி முக்கியம், முயற்சியே வலிமை தரும் என்பதை திருவள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்றார். எடுத்துக்கொண்ட செயல்களை இனிது முடிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும், சோம்பல் கூடாது. இதைத்தான் நன்றே செய்தல் வேண்டும், நன்றும் இன்றே செய்தல் வேண்டும், இன்றும் இன்னே செய்தல் வேண்டும் என்பது கபிலரின் அகவல். வாழ்வியல் நெறிகளை செம்மையாக செய்ய உறுதுணையாக அமைவது உணவாகும். இந்த உணவே தமிழனுக்கு பகிர்த்துண்ண வேண்டும் என்ற சமத்துவத்தையும் சக மனிதனின் அவதியை போக்கும் மனப்பான்மையையும் அளித்தது. இதைத்தான் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார். திருமூலர் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்றார். பாரதி தாசனோ பசி என்று வந்தவருக்கு சாப்பிடு என்று ஒரு கைப்பிடி கொடுத்து பார்ப்பார் என்றார்.
இறையை தேடும் போது இறைவனையும் தேடு என்றார் சான்றோர். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் பாப்பா, தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் பாப்பா, வைரமுடைய நெஞ்சு வேண்டும் பாப்பா, இது வாழும் முறை முறைமையடி பாப்பா என்றார் பாரதி. குழந்தைகளுக்கு இதை விட வேறு எந்த பண்பாட்டிலும் இவ்வளவு அழகான சிந்தனைகளை எடுத்துரைக்கவில்லை. இதையே அவர் இளைஞர்களுக்கு கூறும்போது, சென்றதினி மீளாது நீர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இப்பொழுது நடக்கும் தற்கொலைகளை பார்க்கும் பொழுது இந்த அறிவுரை இந்த கால இளைஞர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. செய்யுள் வடிவில் இருந்த தமிழ் இலக்கியத்தை பேச்சு தமிழ் இலக்கியமாக மாற்றி பாமரருக்கும் புரியும் வண்ணம் நம் வாழ்வியல் நெறிமுறைகளை பாரெங்கும் பரப்பியவர் நமது பாரதியார். இன்னொரு அழகான விஷயம் நம்ம பண்பாட்டுல உறவுகள்ல இருக்குதுங்க. உறவுகளை ஆசையா கூப்பிடுவது, அத்தை மாமா பெரியம்மா சித்தப்பா என்று கொஞ்சி கூப்பிடும் போது அவர்கள் அந்த உறவின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு என்னம்மா வேணும் நான் இருக்கிறேன் என்பார்கள். ஆனால் அயல்நாட்டு கலாச்சாரத்தில் எல்லோருமே ஆன்டி அங்கிள் தான். அதனால் உறவின் முக்கியத்துவம் தெரியாததால் செவி கொடுத்து கேட்க ஆள் இல்லை. இதனால் பகிர்ந்து கொள்ள தோல் இல்லாமல் உதிர்ந்து போகும் பூக்கள் எத்தனை என்பதை நாம் தினமும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். கால தலைமுறையினர் நாம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. அதன் விளக்கங்களை பெற்று பகுத்தறிந்து தெளிவு பெற்று அதன் பின்னரே ஏற்றுக்கொள்கின்றனர். ஆதலால் அவர்களுக்கு நம் வாழ்வியல் நெறிகளை புரிய வைத்து புரிதலுடன் கூடிய நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் நாம் கற்றறிந்த வாழ்வியல் நெறிமுறைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்த நமது தமிழ் பெரியோர்களுக்கும் நாம் செய்யும் நன்றியாகும். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா, அந்த காலத்துல ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா ஒரு அர்த்தத்தோட தான் செஞ்சாங்க. வெற்றிலை கொடி பரவுவதற்கு அகத்தி கீரையை நட்டாங்க. அந்த அகத்தி கீரையை தின்ன ஆடு வளர்த்தாங்க. அந்த ஆடு போட்ட புழுக்கை எடுத்து காடு வளர்த்தாங்க. அந்த காட்டுக்குள்ள புழு புரட்ட கோழியை விட்டாங்க. வளர்த்ததெல்லாம் விற்காம போனா வெட்ட ஒரு திருவிழாவும் வச்சாங்க. திருவிழா பெயரை சொல்லி ஊரெல்லாம் அழைச்சாங்க. உறவுகளோடு உட்கார்ந்து அவளுக்கு அவன் என்று பேசி முடிச்சாங்க. பேசி முடிச்சதுக்கு ஆதாரமா அவங்க வீட்டு தோட்டத்து வெற்றிலையும் பாக்கையும் வச்சாங்க. இப்படியே வஞ்சகமும் சூழ்ச்சியும் இல்லாத ஒரு செழுமையான வாழ்வியல் நெறிமுறைதான் நம் இந்திய பண்பாடு என்று கூறி வாழ்வு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீவித்யா ராஜசேகர் இவ்வளவு அழகான தமிழ்ல இத்தனை கருத்துக்களை எடுத்து வச்சு பேசுறது, அதுல கவித்துவமா பேசுறாங்க, திருக்குறள் எடுத்து வச்சு பேசுறாங்க, உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரம் உடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பான்னு பாடல ஒவ்வொரு இடத்துலயுமே பாப்பாவை சேர்த்துக்கிட்டாங்க. உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும் பாப்பா அப்படின்னு அவங்களுக்கு கூறிய நடையில ஆனா நிறைய செய்திகள். முதல்ல ஒரு பட்டிமன்றம் என்ன கற்று தந்திருக்கிறது, நல்ல விஷயம். நான் இவ்வளவு காலமும் இந்த மாதிரி யோசிச்சது இல்ல. நல்லா சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்களை மதிக்கிறது, நேரம் தவறாது இருப்பது, அதுக்கப்புறமா கூட்டு முயற்சி, நான் ஜெயிச்சா போதும் அப்படின்னு இல்லாம எல்லாரும் கூடி ஒரு நிகழ்ச்சி ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருப்பது, அது ஒரு மொழி பண்பாடு இலக்கியம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்த வாழ்க்கை முறை, தமிழரின் வாழ்க்கை முறைன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. கல்யாணம் ஆகி வர்ற பெண் எவ்வளவு அந்த வீட்டை அனுசரிச்சு போறா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் உறவுகளுக்கு பேர் சொல்றது, அது ஒண்ணு சொன்னாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது அவங்க இந்த உறவுகளுக்கான பெயர்கள், ஆண்டி அங்கிள்னு இல்லாம ஒவ்வொரு உறவு சித்தி அத்தை, அத்தைய நம்ம ஊர்ல ஐத்தைன்னு அந்த ஐத்தைன்னு தான் சொல்லுவாங்க சில இடங்கள்ல, அத்தைன்னு கூட சொல்றது ஒரு நாகரிகம், எங்க ஐத்தை அப்படின்வான். அந்த சொல்லுல ஏதோ ஒண்ணு ஒட்டுச்சு, ஒரு அழுத்தம் இருந்தது. அப்புறம் ஏன் வெத்தலை குடி வளர்த்தாங்க, வெத்தலை குடி ஏன் வீட்டுல வளர்த்தாங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த வெத்தலையை வச்சு சம்பந்தம் பேசுறதுக்கான், வெத்தலை குடி அதுல இருந்து அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் ஆடு, அப்படியே போகுது. இது என்ன ஒரு கற்பனை பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயோ பிரிட்டன்ல இருந்துகிட்டு இங்க இந்த வெத்தலை குடிய பாக்குற பார்வை இருக்க, அது ரொம்ப அழகா இருக்கு. நான் இவ்வளவு நாள் வெத்தலை ஏதோ கல்யாணங்கள் வைக்கிறாங்க ஏதோ ஒரு மரியாதைக்குதாம்மா நினைச்சேன், இந்த வெத்தலை கொடியில இருந்து ஒரு மேரேஜ் வரைக்கும் இது போகுதுன்றது ரொம்ப ஆச்சரியமா. இது ஏதோ அந்த காலத்துல எல்லாம் 5 ஆண்டு திட்டம் நாங்க, நீங்க ஒரு 25 ஆண்டு திட்டம் போட்டிருக்கீங்க, வெத்தலை கொடி ஊனி கல்யாணம் வரைக்கும் போய் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
ஸ்ரீ வித்யா ராஜசேகர் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியில முதல்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். எனக்கே இப்ப முதல்ல தொடங்கி கொஞ்ச நேரம் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும். முதல் பேச்சாளர்ன்றது எப்பவுமே தடுமாறும். ஏன்னா அவங்க யாரும் எதிர்த்து பேச முடியாது. என்னைய வேணா எதிர்த்து பேசலாம். அவங்களுக்கு முன்னாடி நான் தான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு வேற அணியில பேச ஆள் இல்லை. அதனால தைரியமா கம்பீரமா எடுத்த விஷயத்த நேரம் கடக்காம அவங்க சொன்னபடியே செஞ்சாங்க பாருங்க. நிஜமாவே உங்க தமிழ் ஆர்வலர் மன்ற குழு ஒரு நல்ல தமிழ் பரம்பரையை உருவாக்குகிறது அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ என்னம்மா இது மேற்கத்திய நாகரிகத்துல வெத்தலை கிடையாது, பாக்கு கிடையாது, ஒன்னும் கிடையாது. என்னதாம்மா அதுல இருக்கு? டாக்டர் சாய் சுதா அவர்கள், மேற்கத்திய நாகரிகத்தில் இருந்துதான் நாம் எடுத்துக்கொள்ளணும்னு. வாங்கம்மா பேசுங்க. வணக்கம். ஆளும் தெளிதேனும் ஆகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெறவும் பார்த்து ரசிக்கவும் மேற்கத்திய தொழில்நுட்பமான இணைய தளம் மூலம் இணைந்துள்ள அனைவருக்கும் மற்றும் சீர்தூக்கும் கோல் போல் தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் திரு ராஜா அவர்களுக்கும் வணக்கம் கூறி என் வாதத்தை முன்வைக்கிறேன். இது என்ன வெத்தலை கொடியிலையா இணைஞ்சிருக்கோம் ஏமா? மேற்கத்திய தொழில்நுட்பத்தில எடுத்து எடுப்பிலேயே எங்களை ஒப்பேச்சிட்டீங்களே. நான் 25 வயது வரை தமிழ்நாட்டில் வாழ்ந்து பின்னர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு குடிபுகுந்தேன். என்னுடைய உடையை பார்த்தாலே நான் இந்திய பண்பாட்டிற்கு எதிரி அல்ல என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். நல்லா பேசுறீங்களே. ஆனாலும் பொதுவாக மேற்கத்திய நாகரிகம் அதாவது வெஸ்டர்னைசேஷன் என்று சொல்லும் போதே ஒரு தவறான அர்த்தத்திலேயே அதை சொல்கிறார்கள். அதை நான் முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நடுவர் சொன்னது போல் பண்பாடு என்ற சொல்லுக்கு பண்படுத்தப்பட்ட அல்லது செப்பனிடுதல் என்ற அர்த்தம் உண்டு. உதாரணமாக பண்படுத்தப்பட்ட நிலம் என்று சொல்வோமே அது போல. நான் என்னை பண்படுத்திய விஷயங்களை பற்றி உங்களிடம் பகிர விரும்புகிறேன். நான் மருத்துவ படிப்பை சென்னையில் முடித்து மேற்படிப்பிற்காக இங்கு வந்தேன். வந்து வேலையிலும் சேர்ந்தேன். முதல் நாள் வேலை 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். நான் டான் என்று 8 மணிக்கு மருத்துவமனையில் நுழைந்தேன். எனக்குள் ஒரே பெருமிதம். ஆஹா, நாம் இந்தியன் பங்க்சுவாலிட்டி போல் அல்லாமல் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டோம் என்று கெத்தோடு உள்ளே நுழைந்தேன். ஆனால் உள்ளே போன எனக்கு தூக்கி வாரி போட்டது. என தலைமை மருத்துவர் எனக்கு முன்பே 7:55 வந்து அங்கே அமர்ந்திருந்தார். ஆஹா, நேரத்தின் அருமை மேற்கத்திய நாகரிகத்தில் எப்படி என்று நன்றாக புரிந்தது. நமக்கு 8 மணிக்கு போனதே பெரிய விஷயம். அதிலிருந்து மறுநாள் 7:50 நான் அங்கே இருக்க ஆரம்பித்தேன். மற்றொரு அனுபவம், நான் பர்மிங்ஹாம் ரயில் நிலையத்திலிருந்து 1 மணி நேரம் பயணம் செய்து வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. நானும் அவசரமா ஓடி ரயில குடிச்சு போய் சேர்ந்து 1 மணி நேரத்துல இறங்கிட்டேன். இறங்கி பார்த்தா அது வேற ஒரு ஊர். நான் செல்ல வேண்டிய திசைக்கு நேரெதிர் திசையில் வேறு ஒரு ஊரில் இருந்தேன். எனக்கு ஒரே குழப்பம். நான் செல்ல வேண்டிய பிளாட்பாரத்தில் தான் ஏறினேன். அங்கே வந்த டிக்கெட் பரிசோதகரிடம் விசாரித்தேன். அவர் சொன்னார், உங்கள் வண்டி எத்தனை மணிக்கு என்று கேட்டார். 3:40 என்று சொன்னேன். அவர் சொன்னார், இது 3:42 வண்டி, நீங்கள் வந்து அதனால் எதிர் திசையில் மாறி வந்து விட்டீர்கள் என்று. 2 நிமிடத்தில் அடுத்த ரயில் அதே பிளாட்ஃபாரத்தில் வந்து நான் ரயில் மாறி ஊர் மாறி வந்து சேர்ந்தேன். பின்னர் வேறு வண்டி பிடித்து ஊர் வந்து திரும்பியது வேறு கதை. ஆனால் அன்று முதல் நேரம் தவறாமை என்ற நெறியை என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டேன். 2 நிமிஷத்துல ஊரே மாறி போச்சு. ஸ்ரீ வித்யா அவங்க ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க பேச பேச என்னோட மனசுல அப்படியே ஒரு கற்பனை காட்சி. அதாவது அவங்க அதிகாத்தால எழுந்து தலை குளிச்சு த
தலையில துண்டோட நம்ம தமிழ் சினிமால வர்ற மாதிரி கையில காஃபியோட வந்து கணவரோட கால தொட்டு கும்பிட்டு பிரபு நாதா இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி எழுப்புற மாதிரி ஒரு கற்பனை. ஆனா எதுக்குமா நீங்க இந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவங்க வீட்டுக்காரரா கேக்கணும். சரி, பட்டங்கள் ஆழ்வது கட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாடினாரே. அது போன்று ஒரு புதுமை பெண்ணாகத்தான் என் அப்பா என்னை வளர்த்தார். அதனால் நான் திருமணத்திற்கு முன்பே ஒரு 2 ஆண்டுகள் இந்த லண்டனில் தனியாக வாழ நேர்ந்தது. வந்தவுடன் முதலில் சிறிது பயம், ஏனென்றால் சென்னையில் நடந்த அனுபவங்கள் அப்படி. ஆனால் சிறிது நாட்களிலேயே அந்த பயம் தேவையற்றது என்று நான் புரிந்து கொண்டேன். பேருந்தில் செல்லும் போது ஆண் பெண் இருக்கை தனியாக இருக்காது, ஆனாலும் யார் பக்கத்தில் அமர்ந்து வந்தாலும் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். சில சமயத்தில் இரவு பணி முடித்து 2 மணிக்கு நடு இரவு 2 மணிக்கு கூட வீடு திரும்பியதுண்டு. ஆஹா, இந்த பாதுகாப்பு உணர்வும் சுதந்திரமும் அப்படியே சிறகை விரித்து பறப்பது போல் இருந்தது எனக்கு. பஸ்ல போகும்போது அதே போன்று மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் பெற்றோர் ஒரே வித சந்தோஷத்துடன் எதிர்கொண்டது எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மற்றொரு விஷயம், நான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வேலை செய்த அனுபவம் உண்டு. அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் என்று சொல்வார்களே அவர்களுடன், அவர்களுக்கான சலுகைகளும் கல்வியும் சமூக ஏற்பாடுகளும் ஆஹா பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கே என்று என்னை சொல்ல வைத்தது. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் அவரை நேரில் சந்தித்ததில்லை, ஆனால் கிட்டத்தட்ட அவரை போன்று ஒரு 15 வயது சிறுவன் ஆக்சிஜன் சிலிண்டருடன் தொண்டையில் ஆபரேஷன் செய்து பேச முடியாமல் அவன் பள்ளிக்கு வந்து 10th தேர்வு எழுதி மிகவும் சிறந்த மதிப்பெண் பெற்றான். 10th எங்க ஊர்ல ஃப்ரீ? இங்கேயே ஃப்ரீதான் ஐயா. அப்படியா? தனியாவே ஒரு பள்ளி இருக்கு, நாங்க நடத்தலாம்னு முயற்சி பண்ணி கடைசியில விட்டுட்டோம். நான் பேசியதெல்லாம் கேட்டு அடுத்து என்னுடைய கணவர் முரட்டுக்காலை போல பேச தயாராக உள்ளார். ஆளையின உடனே எனக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகம் வருது. மடுவரைய நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நாங்க பொதுவா பொங்கலுக்கு ஊருக்கு போறது வழக்கம். அடுத்த முறை ஊருக்கு போகும்போது நேர மதுரைக்கு போய் அலங்காநல்லூர்ல இறங்கி எங்க வீட்டுக்கார ஒரு காளைய அடக்குனாதான் அடுத்த வேலை பார்ப்பேன். இப்பயே சொல்லிட்டேன். அவர் வராமலே இருந்திருக்கலாமே. முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் அதிகம் உள்ளது மேற்கத்திய நாகரிகத்திலே என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. டாக்டர் சாய் சுதா அவர்கள் படிக்கிற காலத்திலேயே அங்க லண்டன் பக்கம் போயிட்டாங்க, ஆனா இவ்வளவு நாள் கழிச்சும் அருமையான தமிழ்ல பேசுறாங்க, எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. பர்மிங்ஹாம் ரயில்வே ஸ்டேஷன்றாங்க, நம்ம ஆளுங்க இந்த பெரிய குளத்துக்கு போனாலே இங்கிலீஷ்ல தான் பேசுவான். என்னையா இது அநியாயம் பண்றீங்க நீங்க? இவ்வளவு நல்ல தமிழ்ல பேசுனா நாங்களாம் எங்க போறது? ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. நேரம் தவறாமை, அது நம்ம ஊரை பொறுத்தளவு இப்பக்கு இப்ப கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக நேரம் தவறாமையை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. நம்ம ஊர்ல அந்த சிந்தனை வந்திருக்கு. ஆனா இவங்க சொல்றது பார்த்தா 40, 3:40, 3:42 2 நிமிஷத்துல ஊரே மாறி போச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாமா இருக்கும், இத பார்க்க எவ்வளவு. அதை விட இரவு நேரத்துல நான் தனியாக பயணம் செய்தால் கூட பெண்களுக்கு அத்தனை பாதுகாப்பு இருக்கு. அங்க நம்ம ஊர்ல ஆண்கள் தனியா பெண்கள் தனியா உட்காரும் போதே இளைஞல் பண்றான். இங்க ஆண் பெண் பக்கத்துல பக்கத்துல உட்காரலாம், ஆனா ஒரு பிரச்சனை கிடையாது, எந்த இளைஞலும் பண்ண மாட்டான். இப்போ இது வரவேற்கத்தக்க ஒரு நாகரிக கூறு, அது ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டு அது. அப்புறம்
எந்த குழந்தை பிறந்தாலும் கவலை இல்லை. ஊர்ல ஆம்பளை பையனா அவன் ஒரு கேக் வாங்கி கொடுப்பான், பொம்பளை பிள்ளைனா இதெல்லாம் என்னையா அது என் தலையெழுத்து அப்படின்னு திட்டுவான். இங்க அதெல்லாம் கிடையாது, எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதுல ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு கூடுதல் மரியாதை கொடுக்குறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி ஒரு பையனை அவங்க பார்த்தேன்னு சொல்றாங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இதுல வீட்டுக்காரரை வேற இவர் அலங்காநல்லூர்ல போய் காளையை பிடிக்கணும்ன்றாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் டெஸ்ட் வச்சாங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு மாறிக்கிறது வச்சா எங்க கதியெல்லாம் என்ன ஆகுறது? ரொம்ப பயமுறுத்துறாங்க டாக்டர் சாய் சுதா அவர்கள். ஆனா அழகா பேசியிருக்கிறாங்க. பெரும்பாலும் நாம நம்ம ஊர் அப்படின்னு பேசுறதுல ஒரு துணிச்சல் இருக்கும். நம்மளை விட அவன் நல்லவன், அவங்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு பேசுறதுக்கு கூடுதலான ஒரு தயாரிப்பு வேணும். நம்மால் ஒத்துக்க மாட்டான், நம்மால் போய் அதுக்கு பேசுது பாரு அப்படின்னு சொல்லுவான்ல. ஆனா அதையும் மீறி அவங்க அந்த அணிய கலகலப்பா நல்லா தொடங்கி இருக்கிறாங்க. டாக்டர் சாய் சுதா அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் டாக்டர் கந்தசாமி பாரதி. தயாரா இருக்கீங்களா சார்? நல்லபடியா இருக்கிறீங்க ஐயா. என்னதான் இருக்கு நம்ம ஊர்ல சொல்லுங்க. அவங்க ரொம்ப அருமையா பேசிட்டு போயிருக்காங்க. என்னுடைய மனைவி சாய் சுதா அவர்களுக்கு வந்துட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உறவினர் சார்பாகவும் எங்களுடைய அணியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய தாய் மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழ்ல இவ்வளவு அழகா பேசுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பட்டவர்த்தனப்பட்டிருக்கிறது. கூடுதல் பாராட்டு, கூடுதல் பாராட்டு. ஆமா ஆமா ஆமா. அதுவும் அது வந்து பாலும் தெளிதேனும் அப்படின்னு அந்த நம்முடைய மொழியில அவ்வளவு அழகா சொல்றாங்க. பாரதியார வந்து ஒரு கொட்டேஷன்ல ஒரு உதாரண புருஷராக சொல்லியிருக்காங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு எங்களுடைய பாட்டன் பாரதியாரை பத்தி புகழ்ந்துரை சொன்னதுக்காக மேலும் அவர்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டலோட, அதாவது எப்பவுமே உறக்க சொல்லக்கூடிய நறுவராக விட்டிருக்கக்கூடிய ஐயா நம்ம ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஐயா. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு ஐயா முதல்லயே தொடங்கினாங்க. அதாவது அந்த பாடு 3000 ஆண்டுகளுக்கு முந்தியதுங்க ஐயா. அதனாலதான் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு அன்னைக்கே அவர் வந்துட்டு உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்பயே சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த உலகம் கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் இத்தனை வேறுபாடுகள் இருக்காது, நாடுகளுக்குள்ளே பிணக்கங்கள் இருக்காது, எல்லையில சண்டை வராது. ஆமாங்க ஐயா. அத வந்து நம்முடைய இந்திய கூட்டாய்வு கூட்டமைப்பு இனிமேலும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பயன்படுத்துவார்கள் என்று நம்புவோமாக ஐயா. குடும்ப உறவுகளை பத்தி என்னுடைய அணியில ஸ்ரீவித்யா ரொம்ப அழகா சொன்னாங்க. குடும்ப உறவுகள் வந்து பல அடுக்குகளில் கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பிகளாக கூட்டு குடும்பங்களாக இருந்தது, பல உயிர்கள் பல நண்பர்களே சேர்த்திருக்குதுங்க ஐயா. இப்பொழுது நம்ம வெஸ்டர்னைசேஷன் அப்படின்ட்டு மேற்கத்திய கலாச்சாரத்துல சிறு சிறு குடும்பங்களாக சிதைந்து நாம் மாறிக்கொண்டு வருகிறோம் ஐயா. அதற்கு இந்த குழந்தைகள் எல்லாம் எத்தனையோ விதத்துல பலிகட ஆகிறார்கள் ஐயா. அதாவது நம்முடைய கல்வி முறை ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுத்தது. இன்று June 21 உலக யோகா தினம். எல்லாரும் யோகா பண்றாங்க. எல்லா இந்த யோகமும் தியானமும் நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து உலகத்திலுடைய எல்லா மூளை முடுக்குகளுக்கும் போயிருக்குது ஐயா. அதுவும் இந்த மாதிரி கொரோனா மாதிரி சமயத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அணுகுமுறையை மக்களுக்கு வாழ்க்கைக்கு கொடுத்திருக்குது ஐயா. அப்புறம் நட்பு, நம்முடைய ஐயன் வள்ளுவன் நட்புக்காக 5 தலைப்புகள்ல சொல்லியிருக்காங்க. நட்பு நட்பாராயிரம் என்று பல 50 குறட்பாக்களை சொல்லியிருக்காங்க ஐயா. ஒரு நண்பன் நல்லவனாக அமைந்து விட்டால் அதை தவிர இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அரண் தேவையில்லை என்கிறார் ஐயா.
ஒரு நண்பன் கெட்டவனாக மாறிவிட்டால் கூட அதனால் நீ என்ன கற்றுக்கொள்ள முடியும்? கேட்டிலும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று சொல்கிறார் ஐயா. அப்புறம் சாய் சுதா சொன்னாங்க இந்த நேரம் தவறாமை பற்றி. ஐயன் வள்ளுவன் அந்த காலத்தையே சொல்லியிருக்கார் ஐயா ஒரு குறள்ல, நெடுநீர் மறைவி மடித்துயிர் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அதாவது காலம் தாழ்த்துதல், மறதி என்று சொல்லக்கூடியது, மடி என்ற சோம்பல், அதிக நேர தூக்கம், இதை எல்லாம் தவிர்த்தால் சிறந்தவன் ஆயினான். இதெல்லாம் வச்சிருக்கிறவன் கெட்டு அழியக்கூடிய ஒரு ஓடத்துல போயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதை மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று கடைபிடிக்கின்றன. நாம் தான் தவறு விட்டு விட்டோமோ என்று நினைக்கிறேன் ஐயா. ஆனால் ஏற்றுக்கொண்ட வாழ்வியல் நெறிகள் அளப்பிரியன. ஒரு தராசில் இந்திய பண்பாட்டையும் உலக மற்ற பண்பாடுகளையும் வைத்தால் இந்திய பண்பாடின் எடைதான் அதிகம் இருக்கும் ஐயா. அதனால்தான் சொன்னார், பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த ஒரு திருக்குறளை இன்று கடைபிடித்து இருந்தால் இந்த கொரோனாவே வந்திருக்காது ஐயா. இவ்வளவு பேர் பட்னியா இருந்திருக்க மாட்டான். ஆமா, அத சொல்லாம போய் அலங்காநல்லூருக்கு போச்சு வரீங்களா? அதாவது பல்லுயிர் ஓம்புதலை பத்தி பேசுறாங்க ஐயா. அவ்வாலை வருத்தத்தீங்க, யார் ஏன் சொன்னாங்க அங்க? மனிதனுடைய முயற்சி மிக மிக முக்கியம் என்று மிக எளிய முறையில நம்முடைய நன்னூலில் ஒரு அழகான ஒரு பாடல பவனி முனிவர் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இன்சொல் விளைநிலமாய், ஈகை வித்தாய், வன்சொல் களைகட்டி, வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி, அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலைச்சை. அதாவது ஒரு குழந்தையுடைய படி அந்த இளமை கால கல்வியையும் பயிர் அழகாக நிறைவாக வளர்வதற்கு என்ன ஒரு ஒரு சூழ்நிலை வேண்டும் என்பதை இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். இனிய சொல் முயற்சி, வன்சொல்களை தவிர்த்தல், வாய்மையாக இருத்தல், கடைசியாக அறமாகி அந்த கதிரை வளர்க்கிறதா ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பண்பாட்டு நெறிமுறைகள் தான் நம்முடைய சமுதாயத்தில குழந்தைகளுக்கு ஊன்றி வளர்க்கப்பட்டிருக்கிறது என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி, உலகத்தில் எல்லா பண்பாடுகளும் ஒருங்கே இணைந்தது நம் பண்பாடு, இது உலகத்திற்கு ஒரு வடிகால் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கந்தசாமி பாரதி அவர்கள் வந்த உடனே வீட்டுக்காரமாக ஏகத்துக்கு புகழ்ந்தார். அப்பவே நினைச்சேன் இவரு அலங்காநல்லூருக்கு பதில் சொல்ல மாட்டாருன்னு. கடைசி வரைக்கும் சொல்லல அவர். அடுத்த முறை இந்தியா வரும்போது எத்தனை மாசம் ஆகுமோ தெரியாது, அலங்காநல்லூர் பக்கம் எப்படியும் ஜனவரியில போகணும், அதுக்கு பதில் சொல்லாம பைபாஸ்லயே போயிட்டார். ஆனா நன்னூர்ல இருந்து பவநந்தி முனிவர் வரைக்கும் அவர் போறாருன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம். எனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்னன்னா, உங்களை மாதிரி நிறைய தமிழோடு நேரடி தொடர்பு இல்லாதவர்கள் இவ்வளவு தமிழ் பாடல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நட்பை பத்தி எத்தனை அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. நிறைய பேர் மேடைகள்ல இதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. நெடுநீர் மறவி மடி துயில் இந்த மாதிரி சொற்களே நம்மளுக்கு சொன்னா உறங்கிடுவான், துயிலுக்கு போயிடுவான். ஆனா ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக வீட்டுல எப்படி இலக்கிய நடையிலேயே தான் பேசுவீங்களோ? ஏன்னா ஒரு வித்தியாசமான பொருத்தம் இருக்கு அவங்களுக்கு. இலக்கிய ஆர்வம் எல்லாருக்கும் இருக்காது. வாழ்க்கையில நிறைய பொருத்தங்கள் வேணும். இப்ப எனக்கு எம்ஜிஆர் படம் பிடிக்கும்னா இன்னொருத்தர், நான் பழைய காலத்தை பேசுறேனோ, எனக்கு அஜித் படம் பிடிக்கும்னா இன்னொரு அங்க இன்னொரு அந்த அம்மாவுக்கு விஜய் படம் பிடிக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் போது இவர் ஒரு ரூம்ல படம் பார்ப்பாரு, அவங்க ஒரு ரூம்ல படம் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு ஆள் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தா இன்னொரு ஆள் அமேசான் பிரைமுக்கு போயிடுது. பெங்குயின்னு ஒரு ஆள் உட்காந்துருக்கு,
இப்போ எல்லாருக்கும் அந்த ரசனைகள் ஒத்து போகாது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ரசனைகள் ஒத்து போகுது. ரெண்டு பேருக்கும் பேச்சார்வம் இருக்கு, இலக்கிய ஆர்வம் இருக்கு. அவங்க தெலுங்கு தாய்மொழினாலும் இவ்வளவு நல்ல தமிழ் பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமான வாழ்த்துக்கு உரிய தம்பதிகள் உங்க ரெண்டு பேருக்கும். இந்த பட்டிமன்றத்தை கலந்துகிட்டதுக்காக உண்மையிலேயே வாழ்த்து சொல்றேன். உங்களை தயார் செய்த உங்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்க தான் தயார் பண்ணியிருப்பீங்க. உங்களை எல்லாம் அடையாளம் காண்கிற செல்வன் சாருக்கு நன்றி. என்ன அவர் நிறைய சொல்லிட்டார். யோகால இருந்து யாதும் உரையாவரும் கேளு, எல்லா பக்கமும் போயாச்சு. இப்போ இதை எதிர்த்து பேசுறதுக்கு இன்னொரு டாக்டர், அவரு நல்ல பல பலன்னு ஒரு ஷர்ட்டோட உட்கார்ந்துருக்கிறார், டாக்டர் விஜயகுமார். நல்லா இருக்கு ஷர்ட், நல்லா இருக்கு சார். எல்லாம் போடணும். ஆமா, நாங்க எல்லாம் போட்டுருக்கிறத பார்த்தா சாயம் போன கலர்ல இருக்கு. அதனால வாங்க, என்ன மேற்கத்திய நாகரிகத்துல இந்த மாதிரி சட்டை கிடைக்குதா இல்ல வேற என்ன கிடைக்குது? அனைவருக்கும் வணக்கம். ஐயா, தாய்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறிகள் எதெல்லாம் அதிகமா இருக்குது? அவ்வளவுதான். ஒவ்வொரு நாட்டை கலாச்சாரம் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு தொன்மை இருக்குது. இதுல வந்து எந்த நாட்டுல எந்த கலாச்சாரம் எந்த பண்பாடு உசத்தியானதுன்னு பேசக்கூடிய தலைப்பு இதெல்லாம் பட்டியல் நோக்கம் இல்லை. என்னோட முதல் குற்றச்சாட்டு இந்த தலைப்பிய வந்து அந்த இடத்துல அணுகியிருக்காங்களோ என்றதான் என்னோட வை. வாழ்க்கை நெறிகள் என்ன அப்படின்னா, நாங்க எப்படி அணுகுகிறோம் ஆங்கில சொற்களஞ்சியத்துல எத்திக்ஸ் ஒண்ணுங்கய்யா. இந்த வாழ்க்கை நெறின்றதுக்கு எத்திக்ஸ் ஈக்குவலான வார்த்தை உண்டு. வீட்லயும் சரி சமுதாயத்திலையும் சரி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, இன்பம் இவற்றெல்லாம் வந்து பெருகி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடும் கண்ணியங்களும் ஒழுக்கான முறைகளும் பின்பற்ற வேண்டும். அப்படி நினைக்கின்ற போது அந்த பண்புகளின் தொகுப்பு தான் வாழ்க்கையின் நெறிமுறை, வாழ்க்கை நெறியல். அதாங்க அர்த்தம். இதுல வந்து திருக்குறள் எங்க வந்தாரு, திருவள்ளுவர் எங்க வந்தாரு, ஆதிமூலர் எங்க வந்தாரு, பொங்குன்றாடு எங்க வந்தாரு, அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போன இலக்கியங்கள் எல்லாம் கோட்ஸ் ஆஃப் லைஃப்ங்க. அது வந்து எந்த வாழ்க்கை முறைக்கும் எந்த உலகத்துக்கும் பொருந்தும். அந்த பேச்சு நாங்க இல்லைன்னு சொல்லவில்லை, அது மறுக்கவும் இல்லை, ஆனா கேட்க அது இல்லை. அது இல்ல, நீங்க அதை செய்யறீங்களா அதான் கேள்வி. அத நடைமுறை வாழ்க்கையில் எது அதிகமா இருக்குது அதான் கேள்வி. அப்படி பண்பாட்டுக்கும் நடைமுறை வாழ்க்கை நீரலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஐயா, இப்ப வந்து இந்த ஆன்லைன் பட்டிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் மேடையில பேசுறதுக்கு ஒரு சௌகரியம், நம்ம பேசிட்டு போயிடலாம் ஐயா. இந்த பேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ன்னு பெயர்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சில நேரத்துல பிடிக்கலன்னா கழுவி கழுவி ஊத்துறான். என்னன்னு இப்ப ஒரு கமெண்ட் வந்து இருக்குது, ஐயா திருக்குறள் பத்தி நல்லா சொன்னாங்க, பாடு நல்லா பாடினாங்க, வாழ்க்கை நிலை என்ன சார், பட்டிமன்ற பாதிரி வந்துருச்சு, இன்னும் அவர் தலைப்பிலே புடிச்சிட்டு இருக்க சரிங்களா. இப்ப அவருடைய வாழ்க்கையை அவரு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பாமனுக்கு முடியும்னா வாழ்க்கை நிலைனா, அவரு திருக்குறள் வள்ளுவர் பத்தி சொன்னார், நான் அதையே எடுத்துக்கிறேன், வள்ளுவன் வாசகி, இவங்களோட வாழ்க்கை முறை பத்தி எல்லாமே தெரியும். அதை வந்து ரெண்டு முறையா நான் ஒப்பிட்டு பாக்குறேன். இப்போ வள்ளுவர் வந்து உட்காந்து திருக்குறள் எழுதிருக்கார் சரிங்களா, வாசகி வாசகின்னு கூப்பிடுறார் சரிங்களா, வரல, வாசகி என்ன பண்ற, எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அந்த காலத்துல அந்த வாசகின்றவங்க ஐயோ கணவர் கூப்பிடுறாரு என்ன சொல்லணும், ஒரு மரியாதையோடு ஓடி வந்தாங்கன்னா சரிங்களா, அங்க வந்து கணவன் உயர்வன் மனைவி எப்பவுமே கணவனுக்கு ஒருபடி தாழ்ந்தவள் என்ற இன்இக்வாலிட்டி வந்துருது, அந்த சமத்துவம் அங்க இல்ல. இவர் கணவன் மனைவிய வந்து உட்கார்ந்த இடத்துக்குள்ள வாவான்னு கூப்பிடும் போது இவருடைய அட்டிடியூட் மாறுது, இவர் பிஹேவியர் மாறுது, அதுவும் சரியில்லை, அந்த நெறியும் சரி கிடையாது. எல்லாத பட்சத்துல அந்த வாசகி என்பவர்கள் அவர் கனவு கூப்பிட்டாரே நான் போக முடியலன்னா என்ன கோவப்படுவாரோ திட்டுவான்னு எப்படி நினைச்சாங்கன்னா அது வந்து வெர்பல் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் சரிங்களா. இதுவும் இல்லாம இப்ப இந்த காலகட்டத்துல அதே வாசகி அவர் கூப்பிடுறாரு, ஆனா அவங்க வந்து இங்க நான் தான் வேலை பண்றீங்கன்னு தெரியல, என்ன அவசரம், எதுக்கு அந்த வள்ளுவலும் கத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் நடந்தது. மனைவி இருவருக்கு உள்ள ஒரு புரிதல் இல்லை, அங்கேயும் வாழ்க்கை நெறி தவறிடுறோம். இது ஒரு வகையான ஒரு நமது தமிழ் இந்திய பண்பாட்டு ஒரு கல்ச்சர் எடுத்துக்கலாம். இதே ஒரு வள்ளுவர் இங்க வெளிநாட்டு கல்ச்சர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவரோட அப்போர்ச் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, வாசகி டார்லிங் ஆர் யூ ஃப்ரீ, ஆர் யூ ஃப்ரீ, இஃப் யூ ஆர் ஃப்ரீ
can I do me a favor? Could you please make a cup of tea, please? கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்ட மாதிரில இருக்குது. அதான் அதுதான் வாழ்க்கை நெறிமுறை, அதுதான் அதுதான் நம்ம இங்க தமிழ் கலாச்சாரத்துல இந்திய பண்பாட்டுல வளர்ந்தவங்களுக்கும் இங்க இப்ப இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். இதுதான் நல்லா இருக்கு. அதுக்கு அவங்க வந்து நோ ஸ்வீட்டி ஐ எம் நாட் ஃப்ரீ, கேன் யூ ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் ஒன் ஃபார் மீ ஆஸ் வெல் அப்படி சொன்னாங்கன்னா அது வந்துதான் வந்து மயக்கத்தின் நாகரிகத்தினுடைய ஒரு உச்சகட்டம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த குடும்ப முறையை பார்க்கும்போது வாழ்க்கை நெறி தான் இது. இதுல வந்து தொன்மையான பண்பாடோ அந்த இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் இல்ல. அவன் இருந்துட்டு போறான். குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா சமுதாயத்துல பெரியவர்கள் முதியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை ஊர்ல. அதாவது வந்தவொடனே அவங்களுக்கு வெளியில வெளியில பார்த்தோடனே ஹலோ அவாரியும் சொல்றது, எப்படி இருக்கீங்கன்னு சொல்றது, ஒரு பஸ்ஸுக்கு கியூனா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, அல்லாடியே ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது ஒரு முன்னுரிமை கொடுக்கிறது, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் நம்ம இந்திய பண்பாட்டை பாட்டிலும் ஒருபடி மேலதான் அங்க இருக்கிறது. நம்ம பேருக்கு தான் வந்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளின் பேர் மாற்றி வச்சிருக்கமே தவிர முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையும் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமையும் கொடுக்கிறது கிடையாது. இந்த ஊர்ல மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாத ஒரு இருந்தவர் கூட வெளியுறவுத்துறை அமைச்சரா கேபினட் அந்தஸ்தில் இருந்திருக்கிறார். அந்த நாகரிகம் அந்த வாழ்வியல் நெறிமுறை நம்ம பண்பாட்டுல கிடையாது. அதுதான் வேணும்ன்ற நீங்க இன்னும் வந்து பூங்கொண்டா சொன்னா திருவள்ளுவர் சொல்றது தேவையில்லாத வாதம், நடைமுறைக்கு வாங்க, சரிங்களா? அடுத்து அந்த பெரியவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை அந்த இளைஞர்களுடைய ஒரு அப்ரோச் சொல்ல அவங்களுடைய அணுகுமுறை வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இது வந்து இந்த நம்ம நாகரிகத்தை விட நம்ம நாகரிகத்தை விட இந்த மேற்கத்தின் நாகரிகம் அதிகமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வந்து ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை கேக்குறாங்க, டேய் உங்க விவரம் ஒண்ணு வேணும், உங்க அப்பாட வயசு என்னடான்னு கேக்குறான். அந்த பையன் சொல்றான், 7 வயசு சார். டேய் நான் உன் வயசை கேட்கலடா, உங்க அப்பாவோட வயசு தானே கேட்கறேன். ஆமா சார், அவருக்கு 7 தான், ஏன்னா நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அப்பா வாங்க, அப்ப அவரு வயசு 7 இருக்க முடியும், சரிங்களா? அதாவது நாம வந்து அடுத்த தலைமுறைய வளர்க்கின்ற நேரத்துல இது மாதிரி அதாவது நல்ல பண்பு சொல்லி கொடுத்துமேனால் இப்படி வளர வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை சின்ன குழந்தைங்க இல்ல, கல்லூரியிலும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி பெரியவர்களும் ஆசிரியர்கள் அந்த அணுகுமுறை வந்து மெந்த நான தமிழ் பண்பாட்டில் ஒரு துளி பின்தள்ளிதான் இருக்குதுன்னு ஆசைப்பட்டா சொல்ல வரையா என்ன கேட்டீங்கன்னா, சோ கல்லூரியில் பாத்தீங்கன்னா கடைசி செமஸ்டர் பாஜியா பாடம் எடுத்துருக்காரு தமிழ் பாடம். சரி என்ன சொல்றாரு, சரி மக்கள்லாம் வந்து கல்லூரி முடிச்சுட்டு போறாங்க என்ன பண்ணலாம், சரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு வாக்கியம் சொல்றார். மாணவர்களே, திருமணமான இளைஞர்கள் மனைவியை தாயாக பார்க்க வேண்டும், இது எந்த வாக்கியம் அப்படின்னு கேட்கிறேன். பின்னாடி ஐயா இந்த வாக்கியத்தை ஒரு இக்கு போட்டு இக்கு போட்டு திருமணமானவர்கள் மனைவியை தாயாக பார்த்தோம்னு போட்டீங்கன்னா சிறந்த வாக்கியம் அப்படின்றான், சரிங்களா? இந்த மாதிரி வந்து கல்லூரி வாழ்க்கையில மாணவர்களுக்கும் வாசலுக்கும் இருக்கிற ஒரு ஒரு உடைமுறை. அடுத்து நான் சொல்ல வேண்டியது ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு முடிச்சிடும் ஐயா, அதாவது சிங்கிள் மதர் கான்செப்ட். இந்த சமுதாயத்துல அதாவது கணவனை பிரிந்து வாழும் பெண்கள், கணவனை இழந்து வாழும் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் மேற்கத்திய நாகரிகத்தில் கொடுக்கப்படுற மதிப்பும் மரியாதையும் நம்ம பண்பாட்டுல கிடையாதுங்க ஐயா. அதாவது நம்ம ஊர்ல வந்து அப்படிப்பட்ட கணவனை பிரிந்து வாழும் மனைவிகளுக்கு அது பெண்களுக்கும் கணவர்களுக்கும் ஒரு அபசகுணமான ஒரு பெயரை சொல்லி சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க வந்து அவங்களுக்கு அப்படி கிடையாது, மேற்கு எல்லாமே சமம், அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே சமம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் மேற்கத்திய நாகரிகத்தில் தான் இருக்குது. பொதுவா சொல்ல போனா வாழ்க்கை நெறி நம்ம தலைப்பை மறுபடியும் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறிகள் இருக்கிறது. இதில் ஏற்றுக்கொள்ள நெறிகள் எதில் அதிகம் இருக்கிறது எப்படின்னு பார்க்க போனா அப்படிப்பட்ட அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறிகள் எங்களை பொறுத்தவரை
எங்கள் அணியை பொறுத்தவரை மேற்கத்திய நாகரிகத்தில் தான் உள்ளது என்று அனைத்தரமாக எடுத்துரைத்து எனது வார்த்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜயகுமார் அவர்கள் திருவள்ளுவரை கையில எடுத்துக்கிட்டார். அது ஒரு கதை. வாசுகி அவர் கூப்பிட்டாரு, அப்படியே வாழியை விட்டுட்டு வந்தாங்கன்றது. திருவள்ளுவர் பற்றிய பெரிய குறிப்புகள் இல்லை. ஏன்னா அவர் எங்க இருந்தாரு, எங்க இருந்தாருன்றது புத்தகங்களை போட்டதுல ஏகப்பட்ட ஆய்வுகள் மாறி மாறி இருக்கு. மயிலாப்பூரு, அப்புறம் சில பேரு நாஞ்சில் நாடு, இப்படி நிறைய சொல்றாங்க. அவர் யாரு முதல்ல அதிகன்னு நமக்கு தெளிவா இல்லை. அவரை பற்றிய உருவப்படத்தை வச்சு ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எதை சார்ந்தவர்ன்ற கேள்வி வேற இப்ப நிக்குது. அதனால அது வேறு, அதுக்குள்ள நம்ம போல. அவருக்கு முந்தைய சாக்ரட்டிஸை பற்றிய குறிப்புகள் அவங்க நாட்டு இலக்கியத்துல இருக்கு. ஏன்னா திருவள்ளுவரை பற்றிய தெளிவான குறிப்புகள் இல்லை. அதனாலும் அதை வச்சு நிறைய கதைகள், ஆதி பகவன், வள்ளுவர், வாசுகி, இதெல்லாம் நிறைய போட்டு வச்சாங்க. கதைகள் தான் அது. இந்த இடத்துல அந்த கதையை வச்சுக்கிட்டு அவர் ஒரு காஃபி கொண்டு வரையான்னு வாசுகிட்ட கேக்குறாராம். ஆனா வள்ளுவர் காலத்துல காஃபி இருந்திருக்காது, ரொம்ப பிந்தி தான். அந்த காலத்தில் காஃபி இல்லைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்ல ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு காஃபி டீ எல்லாம் ரொம்ப பிந்தி தான் வந்தது, முன்னாடி இல்லை அது. நமக்கு அது பழக்கமும் இல்லை. நம்ம ஊர்ல நீராகாரம் சாப்பிட்டவங்க. அதனால அவங்க காஃபி கொண்டு வர சொன்னாரு, வரலைன்னா என்ன ஆகும், அவங்க எப்படி ஒரு சமநிலை இருக்கும், அதெல்லாம் சொன்னார். அதை விட இங்கே மேற்கத்திய நாகரிகத்துல ஆர் யூ ஃப்ரீ, could you do me a favor, andamma odane I am not free, neeye copy podi enak seethu kudu, enakku aachariyama irukku na idukaparam andha veetla oru aalu chattadiya irukka namma oorla na kelambi poiruvaanga road ku adu avanga vaalkai murai nama adha pathi pesa mudiyadhu ana oru penninudaiya urimaiyai அல்லது பெண் என்பவள் ஒரு உயிர் என்பதை, ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவும் அவளுக்கு உரிமை இருக்கிறது என்பதை இந்த மேற்கத்திய நாகரிகம் ஒத்துக்கொள்கிறதுன்னு பேசினார் பாருங்க டாக்டர் விஜய். பாராட்டுக்குரிய விஷயம் அது. நமக்கு அது பிடிக்குது பிடிக்கலன்னு வேற விஷயம். அடுத்தது சிங்கிள் மதர், அதை பத்தி எல்லாம் இந்த ஊர்ல மரியாதை வச்சிருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட், அவங்க வந்து தானா வாழ்ந்துக்கலாம். நம்ம ஊர்ல அதெல்லாம் கேவலமா பேசுறாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னவோ இந்தியாவுக்கு வர பிடிக்கலையா என்னவோ, அல்லது இந்திய பண்பாட்டுல இருந்து அங்க போறது நல்லா இருக்கோ தோணுது. டாக்டர் விஜய் இளைஞரா நல்லா பார்க்க நல்லாவும் இருக்கிறாரு, பல பலன் இருக்கிறாரு. இப்போ நிறைவாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்களை எனக்கு ஓரளவு தெரியும். திருமதி விஜயலட்சுமி அவர்கள், அவங்க வந்து இந்திய பண்பாடு தாங்க, எப்ப காஃபி போட்டாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம்ல அப்படின்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா, இந்திய பண்பாட்டில் எதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது சொல்லுங்க. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலை விரும்பும் தமிழ் வளர்க்கும் நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, பட்டிமன்ற நடுவர் ஐயா உயர்த்து ராஜா அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் பல. ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் செல்வன் ஐயா அவர்களுக்கும், உடன் பேச வந்திருக்கும் நண்பர்களுக்கும், பட்டிமன்ற பார்வையாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் பல. ஐயா சாய் சுதா அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேங்க. ஐயா ஐயா அவங்க சொன்னாங்க, மருத்துவமனையில வந்துட்டு ஆண் பெண் குழந்தைகள் பிறந்தா இரண்டு பேரையும் சமமாதான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய முதல் குழந்தை பிறக்கும் போது எனக்கு பெண் குழந்தைங்கய்யா, பக்கத்துல இருந்தவங்க இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த பெண்மணி, அவங்க வந்து சொன்னாங்க என்ன குழந்தை உனக்கு பிறந்திருக்கு, நான் சொன்னேன் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னேன், எனக்கு ஆண் குழந்தை தெரியுமா, என் கணவரை ஸ்வீட் வாங்க போயிருக்கிறாரு, அந்த இனிப்ப நான் இந்த உள்ள இருக்கிற எல்லாருக்கும் நான் பகிர போறேன்ட்டு ஒரு கர்வமா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் என் வீட்டுல எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கு, உன் வீட்டுல உனக்கு மகாராஜன் பிறந்திருக்கு, ரெண்டு பிள்ளைகளையும் நல்லா வளர்க்கணும்ன்ற முறையை நம்ம கத்துக் கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு, என் வீட்டுக்கார எனக்கு முதலே வாங்கிட்டு வந்த அந்த இனிப்ப வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் நான். பதில் சொல்ல வேண்டாம்,
இல்லங்க என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேங்கய்யா. இந்த நாட்டிலயும் ஆண் பெண் அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து நான் நம்ம விஜய் கிட்ட வர்றேங்கய்யா. நம்ம விஜய் நம்பர் சொன்னாரு மனைவி கிட்ட, ஏற்கனவே நீங்க சொன்னதுதாங்கய்யா. ஏன்னா கணவர் கிட்ட மனைவி கிட்ட வந்து அப்ளிகேஷன் போடுறான். கணவன் மனைவின்ற ஒரு புனிதமான உறவுக்குள்ள அங்க எதுக்கு இங்க அப்ளிகேஷன் தேவைப்படுது? என் கணவனுக்கு நான் காஃபி போடுறேன், நான் தேநீர் கலந்து கொடுக்க போறேன் அப்படின்றது வந்து ஒரு உரிமை. இங்க என்ன தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்றது வந்துட்டு ஒரு அன்பான ஒரு தேடல். அந்த காஃபிய கொடுக்கும் போது இருக்கிற ஒரு அன்பும் பாசமும் காதலும் வேற எதுல இருக்குது? நீ போட்டு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் உள்ள ரொமான்ஸ்னே வச்சுக்குவோங்கய்யா. ஆனாலும் அந்த கணவன் அழகா அன்பா கேட்கும் போது அதுல அப்ளிகேஷன் தேவை இல்லைங்கய்யா. அப்படி யாரு காஃபி போட்டாலும் அதுல ரொமான்ஸ் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லங்க, அங்கேயும் இந்திய பண்பாடு இருக்குதுதான். ஏன்னா கணவர் தான் மனைவிய பார்த்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு வாசுகி கிட்ட, இல்லையா? சொல்ற அந்த நாகரிகத்திலயுமே கணவர் ஒரு ஆங்கில பெண்மணிய பார்த்து எனக்கு காஃபி கொண்டான்னு இந்திய பண்பாடு அந்த ஆணி வேற வச்சுதான் கேட்டிருக்கிறாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்கய்யா. நான் வந்து எடுத்துட்டு வந்ததா உங்ககிட்ட பக்கத்துல வர்றேங்கய்யா. அதாவது வாழ்வியல் நெறிகள் என்றாலே பண்பாட்டில் தான் நிறைந்து இருக்குங்கய்யா. பண்பாடு தொன்மை நிறைந்தது அல்லவா? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு கலித்தொகையிலையும் பண்புடையார் பட்டுண்டு உலகுன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அதிகம் நிறைந்து இருப்பது பண்பாட்டில் தான். சீரான வளர்ச்சியோடு காலத்தால் அழியாதது நெகிழும் தன்மை உள்ளது. உயிர் போன்றது பண்பாடுங்கய்யா. உடம்பு போன்றது நாகரிகம். உயிர் இல்லாட்டி உடம்புக்குள்ள என்ன இருக்க போகுது? அந்த உடம்புக்கான மரியாதை இருக்கா? பண்பாடு எப்பவுமே மனிதனின் அகம். அந்த அக வளர்ச்சிக்கு உறுதியாக இருப்பதுதான் மனித வாழ்வினுடைய நெறிமுறைகள்ங்கய்யா. மனித முழு வளர்ச்சிக்கு ஆணி பேரா இருப்பது மட்டும் இல்லங்கய்யா. அதாவது நீங்க கூட இப்ப சொன்னீங்க பழமொழி அப்படின்றது நம்ம காலங்காலத்துக்கு வந்து பழமொழிகள் மூலமா தான் கல்வியை கத்துக்கிட்டு வந்திருக்கோம். அந்த பழமொழி எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள தொன்மையா நிலைச்சிட்டு இருக்கிறது. அந்த பழமொழின்றதும் ஒரு பண்பாடுதான். நீங்க சொன்னீங்க என்னது பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு. அதுக்கு எப்படின்னா சோற்றுக்கு முன் உப்பும் பேச்சுக்கு முன் பழமொழி அப்படின்னு வாங்க இல்லையா. அதனால மக்களுடைய பண்பாடு உயர்வை கணக்கிட்டு காட்டும் அளவுகோல் தான் இந்த பழமொழி. சமூக பண்பாடுகள்ல தலை சிறந்த ஒழுக்கம் உயர்வு தரும் அப்படின்னாங்க. ஒழுக்கம் உயர்குலத்தினுடைய உயர்வு. பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற நற்பண்ப பழமொழியில எப்படி சொன்னாங்கன்னா பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே என்ற பழமொழியும் உணர்த்தி இருக்குது. அது நம்ம பண்பாட்டுக்குள்ளதாங்கய்யா. அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும். இளையான்குடி மாரநாயனார் கதை நமக்கு தெரியும். புராணத்துல வந்து ஈகை குணத்தை வந்து அவ்வளவு அளவா நம்மளுடைய பண்பாட்டுல சொல்லியிருக்காங்கய்யா. நள்ளிரவுல போய் மழைன்னு கூட பாக்காம தண்ணிக்குள்ள கடந்த விதையை எடுத்துட்டு வந்து கொள்ளையில கடந்த கீரை எடுத்துட்டு வந்து சமைச்சு அடியாருடைய பசியை தீத்தாங்க. அந்நேரம் அந்த அம்மா சமைச்சிருக்கு. இங்க இந்த அம்மா காப்பி போட மாட்டேங்குது. ஆமாங்கய்யா. செல்வத்தை ஈட்டுவதன் பயன் இல்லாதவருக்கு ஈவதை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கய்யா. இதே இதை வந்து நாலடியார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லா இடத்தும் இயந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணமுடைய மாந்தருக்கு அடைவதாம் அன்புடைய கதவு. சாரிங்கய்யா, ஆண்டை கதவு அப்படின்னு சொல்லியிருக்குங்கய்யா. அதாவது நம்ம கொடுக்க கொடுக்கதான் சொர்க்கத்தின் கதவு திறக்குமா. நமக்கான பாஸ்போர்ட் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மட்டும்தான். நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது கையை இப்படி காட்டும் போதே கதவு திறந்துரும். ஆகா, இவன் கொடுத்து கறந்த கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாஸ்வேர்டா. அறம் சார்ந்த பண்பாட்டு கல்வி இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்றது மட்டும் இல்லங்கய்யா. அது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தது. அன்பின் சிறப்பை ஐங்குறு நூறும் வறுமையில் செம்மையை நற்றினையும் கற்றுக் கொடுத்திருக்குங்கய்யா. வாழ்வியல் உண்மைகளை அறிய செய்தல், சரியான நெறிமுறைகளை பின்பற்ற செய்தல், ஈகை தர்மம் சாந்தம் மனிதநேயம் அகிம்சையை கற்றுக் கொடுக்கறது நம்ம பண்பாடு மட்டும்தாங்கய்யா. அத உலகம் பூரா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இந்திய பண்பாட்டு முறைகளை. தர்மம் தளர்ச்சி நிக்கிறதும் பண்பாட்டு சரியான முறையில கற்றுக் கொடுத்துருக்குங்கய்யா. சிக்கலுக்கு தீர்வு காணும் முறையும் கற்றுக் கொடுத்ததும் நம்ம பண்பாடுதான். அங்கையும் திருவள்ளுவர் வந்து நிக்கிறாரு, சமூகத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து அதற்கான ஆற்றலை கொண்டு வருவதற்காக அரசியல் பொருளாதாரம் மருத்துவம் அப்படின்னு கொண்டு வந்து திருக்குறள் எல்லா கருத்துக்களையும் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு பொது தீர்வா நம்ம திருக்குறள் இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்ல, இயற்கையை வந்து இணைந்து இசைந்து வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன? கொரோனாவை குடிகொண்டு கொடுந்துயர் கொடுத்திருக்கிறது இல்லையா.
இயற்கையோட நம்ம பேணி பாதுகாத்து வளர்ந்திருந்தா நம்ம இந்த கொரோனாவை என்னைக்கோ வெற்றி கொண்டிருக்கலாம். இயற்கை பேணி பாதுகாத்தல் அப்படின்றதுல கூட எத்தனை உழைப்பு இருந்தாலும் உழவனுக்கு மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கய்யா. இந்த நேரத்துல இயற்கைய பேணி பாதுகாக்கணும்ல உழவர்களை நினைக்கணும்னு தோணுதுங்கய்யா. அந்த பண்பாடுடைய அந்த உழவர்கள் நமக்காக உழைக்கிறனாலதான் மனிதனுக்கு மட்டுமல்ல மண்ணுக்கும் சேர்த்துதான் அவன் வந்து நிலத்தை பண்படுத்துற முறையே வேறங்கய்யா. என்ன செய்வாங்கன்னா முதல்ல காய விடுவாங்கய்யா. அந்த காய் எப்படி மனுஷனுக்கு மனசை எப்படி காய வச்சுக்கிட்டு நம்ம வந்து அமைதிப்படுத்திட்டு இருக்கோமோ அது மாதிரிதான் உழவர் வந்து தன்னோட தலைமகளா நினைச்சு அந்த நிலத்தை வந்து பண்படுத்துவாங்க. மனிதனுக்குரிய பண்படுத்துதல் இருந்தாதான் நிலம் எவ்வளவு விளைச்சல் கொடுக்குமோ அது மாதிரி மனுஷனுக்கும் பண்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியங்கய்யா. ஈரம் போக காய விட்டு எருவை எருவிட்டு காயை விட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பண்படுத்தக்கூடிய தண்ணியை விட்டு விளைச்சலை சரி பண்ணுவாங்கய்யா. அதனால கடைசியா ஔவையார் சொன்ன பாடலோட முடிச்சுக்கிறேங்கய்யா. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்றார் ஔவையார். அதனால எங்க சென்றாலும் வாழ்வியல் நெறிகளுக்கு ஏற்றது இந்திய பண்பாடுல தாங்க அதிகமா உள்ளது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். விஜயலட்சுமி அவர்கள் நாலடியார் குரல் ஔவையார் சுத்தி வராங்க நிறைய படிச்சிருக்காங்க. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அது நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ ஆழ்பவர்கள் ஆடவர் அப்படின்றத ரெண்டு வகையாகவும் எடுத்துக்கலாம். வழிகாட்டிகள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்னு அந்த காலத்துல அவ்வளவு சொன்னதை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. நிறைய பாடல்களை மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. இதிலிருந்துதான் நாம் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு விஜயலட்சுமி அவர்கள் தன்னோட அணிக்கு நிறைவு பேச்சாளரா பேசியிருக்கிறாங்க. கலா மேடம் என்ன செய்யறது, ஏற்கனவே உங்க கட்சி காப்பி போட்டு தர மாட்டேங்குது, என்ன செய்யலாம், பேசலாமா கலா மேடம்? விஜயலட்சுமி அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அவங்களது அந்த வேகத்துக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் நினைவாற்றலுக்கும் பாராட்டுகள். இப்போ கலா மேடம், கலா திருநாவுக்கரசு அவர்கள் நிறைவு பேச்சாளர், வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நகைச்சுவையின் நாயகன் மட்டுமல்ல சிந்தனையை சீர்திருத்தும் சிற்பி எங்கள் நடுவர் ஐயா திரு ராஜா பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக தமிழ் ஆர்வலர்கள் குழுவில் சார்ந்திருக்கும் எங்களுடைய அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களையும் வணங்கி, இணையதளத்தின் மூலம் இணைந்திருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களையும் வணங்கி, என் தாய்மொழியாம் தமிழையும் வணங்கி எனது உரையை துவங்குறேங்க ஐயா. இங்க வந்து நம்மளுடைய வித்யாவும் விஜயலட்சுமியும் கந்தாவும் பேசினத நான் ஒத்துக்கிறேங்கய்யா. தமிழகத்துல பிறந்து தமிழகத்திலேயே வளர்ந்து வெளிநாட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நாங்க தமிழர்களாகத்தான் இங்கே வாழ்கிறோம். ஆனா தலைப்பு என்னங்கய்யா, தலைப்பு வந்து ஆமா வாழ்வியல் நெறிமுறைகள் மூலமா இந்த வெளி மேற்கத்திய நாகரிகத்துல கத்துக்கிட்டு நீங்க எப்படி பூவோடு சேர்ந்த நாறு மணப்பது போல நீங்க உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்துல எப்படி நீங்க மாறுபட்டு இருக்கிறீங்கிறத சொல்றதுதாங்கய்யா இந்த தலைப்பு. அவங்க பேசினவங்க எல்லாம் வந்து எதிரணியில பேசினவங்க எல்லாம் புடம்போட்ட தங்கங்கள். இன்னைக்கு வந்து எதிரணியில இருந்துகிட்டு எங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா எள்ளி நகையாடுறாங்கய்யா. அந்த எதிரணியில் இருக்கிறவங்களை அவ்வளவு பேரும் வந்து வித்யாவும் சரி கந்தாவும் சரி சொன்னது விஜயலட்சுமியும் சரி எல்லாமே அந்த காலத்துல இருந்த புரதான என்ன சொல்லுவீங்க பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வந்து அப்ப இருந்துச்சு. இப்ப இருக்கா, இப்ப இருக்கா, அதுதான் என்னோட கேள்வி. இப்ப இருக்கா அத சொல்லுங்க. ஆமா இருக்கா சொல்லுங்க. நீங்க பல நாடுகளுக்கு பயணம் செய்தீங்கயா, பலதரப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு நல்லா தெரியுங்கய்யா. அதனால விட்டுறேன் உங்ககிட்டயே வந்து இதை விட்டுட்டு நான் என்னோட வாதத்தை சொல்றேங்க ஐயா. நான் வந்து உளிப்பட்ட கற்கள்
சாரி, ஒளி விழுந்த கற்கள் தான் சிலையாகும்னு சொல்லி சொல்லுவாங்கயா, அது போல இந்த வெளிநாட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய தனி மனித ஒழுக்கத்தின் மூலமா நான் எப்படி மாறுபட்டிருக்கிறேங்கிறத சொல்றேங்க ஐயா. முதல்ல வந்து என்னில இருந்து ஆரம்பிக்கிறேன். நானு நான் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சாய்சுதா சொன்னது மாதிரி பங்க்சுவாலிட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஏன் இந்தியால நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையா? போயிருக்கேங்கய்யா. இந்தியால வந்து பங்க்சுவாலிட்டி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். நான் வேலை அங்கேயும் வேலை பார்த்திருக்கேன். ஆனா அந்த நேரம் தவறாமைங்கிறது வந்து இங்க வந்து அங்க பெரும்பாலான ஆட்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க 100% கடைபிடிக்கிறாங்கய்யா. எல்லா மக்களும் வந்து கடைபிடிப்பது பஞ்சுவாலிட்டி. நீங்க ஒரு ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதரா இருக்கட்டும், இந்த மணிக்கு வர்றோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் அங்க இருப்பாங்கய்யா. அதுக்கு உள்ள மனிதரை பண்படுத்துற ஒரு முக்கியமான ஒரு பண்பாடுங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க, எந்த வேலைய செய்தாலும் ஈடுபாடோட இருக்கிறது. ஸ்ரீவித்யா சொன்னாங்க, அது செஞ்சாதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அந்த 100% ஈடுபாட இங்க வந்துதான் என்னால பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. அது அதோட இல்ல, நேர்மை, நியாயம், உண்மை பேசுதல். நீங்க இப்ப வந்து வீட்டுலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா கைய தூக்கி மன்னிச்சிருங்க, ஐம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிற மனப்பக்குவம் வந்து இங்க வந்து வந்திருக்குதுங்கய்யா. இது வளவாங்கய்யா மனிதர்களை பண்படுத்தக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து இந்த நாகரிகம் அல்லவாங்கய்யா இது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஊருக்கு வந்தப்ப வந்து ஈக்வாலிட்டி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. நான் முதன் முதலா நான் வந்து மருத்துவமனையில வேலை ஆரம்பிக்கும் பொழுது எதிரே வந்து எங்களுடைய கன்சல்டன்ட்டுக்கு வந்து நான் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து கன்சல்டன்ட் மட்டும் இல்லாம அவர் வந்து சர்ஜிக்கல் வந்து டைரக்டர், அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவர். அவரை பார்த்த உடனே சார்ன்னு சொன்னவர் அவரும் குட் மார்னிங் போயிருந்திருக்கலாம். ஆனா திரும்பி நின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு, டோன்ட் கால் மீ சார், கால் மீ மிஸ்டர் தாமஸ், ஐம் ஃபீலிங் எம்பாரசிங் இஃப் யூ ஆர் சேயிங் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கய்யா. மாறுபட்டு போயிருக்குதுங்கய்யா. கடைநிலை ஊழியர்ல இருந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுற நாகரிகம் ஒரு பண்பாடு ஈக்வாலிட்டி வந்து இங்க இருக்குங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை முக்கியமா சொல்லணுங்கய்யா. மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா இங்க குயினுக்கும் சரி சக மனிதர்களுக்கும் சரி என்ன வைத்தியமோ அது ஈக்குவலா தாங்க நடக்கும். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, போரிஸ் ஜான்சனுக்கு வந்து உடல்நலம் இல்லாம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து உடல்நலம் இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அவருக்கு கிடைத்த ஈக்குவலான வைத்தியம் தான் கடைநிலையில இருக்கிறார். ஆமா, இங்க இங்க உள்ள யூகே பிரைம் மினிஸ்டர் அவருக்கு உடல்நலம் இல்லாத இருந்தப்ப கூட அவரு வந்து அவருக்கு கிடைத்த மருத்துவ வசதிகள் தான் அங்க இங்க கொரோனாவால பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கிடைச்சதுங்கய்யா. ஆனா இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து நினைவுபடுத்த விரும்புறேங்கய்யா. 70 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனை ஒரு பதவியில் முதலமைச்சருக்கு நடந்த ஒன்ன சொல்லலீங்க, இதோட நிறுத்திக்கிறேன், இதோட நிறுத்திக்கிறேன், அதை பத்தி நான் பேசல. ஆனா நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய நம் தமிழகத்துல ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், மெடிக்கல் இதுவா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாமே எங்க இருக்கு? பிரைவேட்ல இருக்கு. மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸா நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. ஆனா டாஸ்மார்க் எங்க இருக்கு? கவர்மெண்ட் கையில இருக்கு. இது வந்து வாழ்க்கையில எந்த விதத்துல மக்களுக்கு மாறுபாட்டை கொடுக்க போகுதுங்கய்யா? உங்க ஊர்ல இந்த டாஸ்மார்க் இல்லையா? இங்க வந்து பப் கலாச்சாரம் இருக்குங்கய்யா, இல்லேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். பப் கலாச்சாரங்கள் இருக்கு, ஆனா விதிமுறைகள் நெறிமுறைகளோட மக்கள் வந்து வாழ்றாங்கய்யா. அதுதான் வந்து எல்லா எல்லா இடத்துலயும் ஓப்பனா குடிக்கலாங்க, ஓப்பனா வந்து இது பண்ணலாம், எந்த விதமான தடைகளும் இல்லை. ஆனா வந்து தனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடோட இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கய்யா. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. என்னோட வீட்டுல வந்து விஜயலட்சுமியும் சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க, காஃபி போடுறது வந்து என்ன சொல்லுவீங்க அது ஒரு என் கணவரை வந்து நான் எடுத்துக்கிறேன். அவர் ஊர்ல இருக்கும் பொழுது தனக்கு தாகம் எடுத்தா கூட
அம்மா தண்ணின்னு அவங்க அம்மாட்ட கேட்பாரு, இல்லைன்னா கலா தண்ணி தானா எழுந்து வந்து குடிக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து நான் ஒரு கடந்த போற சில வாரங்களுக்கு முன்னாடி நான் உடல்நலம் இல்லாம இருந்தேங்க ஐயா, நான் யூகேக்கு வந்த உடனே ஒரு 3 மாசம் கழிச்சு போன் பண்ணாரு, எந்த கடையில அரிசி வாங்கின, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாதுங்க ஐயா. 12 வருடம் நாங்க குடும்பம் நடத்திட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப இந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்ன 6 வாரங்களுக்கு முன்னாடி உடல்நலம் இல்லாதப்ப தாயை விட மிகவும் எப்படி சொல்லுவீங்க, பெருமையா சொல்றேங்க, என் கணவரும் என் மகனும் வந்து என்ன அவ்வளவு அருமையா கவனிச்சுக்கிட்டாங்கய்யா. இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவு என் கணவர் வாழ்க்கையில பக்குவப்பட்டிருக்காருங்கய்யா. குடும்பத்துல வந்து இந்த இந்த சந்தோஷம் தாங்க தனி மனித சுதந்திரத்துக்கு முக்கியமான ஒரு கருத்து. பக்குவப்படாத கணவர்கள் லண்டனுக்கு அனுப்பிடணுமா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஒரு முக்கியமான நபரை நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது வந்து அலன் பிட்வர்த் சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நர்சிங் ஹோம்ல நான் முதல் சந்தித்த ஒரு நண்பர். அவர் வந்து காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிதுன்னு இந்த இந்த தருணத்துல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு அவரோட மனைவி உடல் நலம் இல்லாம தான் அந்த நர்சிங் ஹோம்ல இருந்தாங்க, அதன் மூலமா தான் எனக்கு அவருக்கு தெரியும். அவர் வந்து எங்களுக்கு சனி ஞாயிறு ஆனீங்கன்னா பஸ் வந்து எவ்ரி அதர் அவர் தான் பஸ் வரும். ஆனா எங்களை நர்சிங் ட்ரைனிங்ல இருந்து எல்லாரையும் வந்து கொண்டு வந்து எங்களை வேலைக்கு விடுறது சனி ஞாயிறு கடமையா வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, திடீர்னு எனக்கு வந்து என் கணவர் வந்து உடல்நலம் இல்லாம நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு தன் பர்ஸ்ல இருந்து அவர் முன்ன பின்ன எனக்கு அறிமுகமானது அந்த நர்சிங் ஹோம்ல தான். அவர் எனக்கு சொந்தக்காரரோ எதுவுமே கிடையாதுங்க ஐயா. தன் பர்ஸ்ல இருந்த அவ்வளவு பணத்தையும் என் கையில எடுத்து கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, "Give it back to me when you are feeling comfortable," அப்படின்னு கொடுத்து போனாருங்க ஐயா. அந்த நல்ல உள்ளம் வந்து இந்த ஊர்ல இருக்கு, இந்த ஊர்ல இருக்குங்க ஐயா. என் கணவரும் என் என்னுடைய மகனும் இந்த ஊருக்கு வந்த பிறகு முதலில் நான் வந்து போன சந்தித்த உறவு வந்து மிஸ்டர் விக்வர்த் இன்னைக்கு அவர் இல்ல. அவருக்கு இந்த ஒரு அருமையான தருணத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இன்னும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு நான் இப்படி முடிவு செய்யறேங்க ஐயா. முக்கியமா வந்து சொன்னாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. பெண் எஜுகேஷன் தந்தா சொன்னாரு எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கை முறையில பெண்களை வந்து பாதுகாக்கணும்னு. ஒரு சில மணித்துளிகளுக்கு இடையில வந்து எப்பவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாம கல்வித்துறையில பாத்தீங்கன்னா 74% வந்து ஆண்களுக்கு கல்வி கிடைக்குது, அதுலயும் வந்து பெண்களுக்கு அங்க வந்து குறைதான். அங்கேயும் 54% பெண்களுக்கு தான் வந்து கல்வி கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்கய்யா, முக்கியமா ஒண்ணு என்னன்னா, நான் அதிக உயர் பதவியில இருக்கிற நம்ம பெண்கள் வந்து வெறும் 6% மட்டும்தாங்க ஐயா. 94% இன்னும் அங்கே நம்முடைய ஆண்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்களின் இருக்கையில். அங்க எங்கெங்க ஈக்குவாலிட்டி இருக்கு சொல்லுங்க? எங்க பெண்களை பாதுகாப்பா வச்சிருக்காங்க? பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைங்கய்யா. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேங்கய்யா. ஒரு பறவை வந்து தன்னோட வயிற்றுல தன்னோட எச்சத்தின் மூலமாக 3000 மரங்களை வளர்க்குமா? நம்ம இவங்க வித்யா கூட சொன்னாங்க, அரிது அரிது மானிடனாக பிறப்பது அரிதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏனோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இல்லாம நாமளும் நல்ல குணங்களை கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவுல பாத்தீங்கன்னா 25% வந்து யங்கர் பாப்புலேஷன் ஜெனரேஷன் தான் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல நெறிமுறைகளை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுத்து நல்லவர்களாக வாழ கற்றுக் கொடுத்து உண்மையை பேச சொல்லி உழைக்க கற்றுக் கொடுத்து சத்தியத்தை கடைபிடிக்க சொல்லி அந்த குழந்தைகள் மூலமாக நம்முடைய தாய்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை வரும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையுடன் இந்த அருமையான பட்டி மண்டபத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, கலா அவர்கள் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய செய்திகளை சுத்தி வந்தாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நினைவு கூர்ந்தாங்க. ஒன்னு, அவங்க கணவரும் மகனும் இவங்களுக்கு செஞ்ச உதவி, இவங்களுக்காக இன்னொருத்தர் செஞ்ச உதவி, இது எல்லாம் இங்க வந்து பக்குவப்பட்டதாலதான் நடந்தது அப்படின்னு தன்னுடைய கதையிலிருந்து எடுத்து சொன்னாங்க.
ஒரு 10-15 நிமிடம் நான் எடுத்துக்கலாமா உங்களுக்கு ஏதாவது நேர வரையறை இருக்கா? இல்ல இல்ல இல்ல, ஏன்னா 15 ஏன்னா தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் நேர வரையறை இருந்தா என்ன சொல்லிடுங்க. அதிகபட்சம் 20 நிமிடம் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா? இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. என்னன்னா, நம்மிடம் இருக்கிற பழமையும் பாரம்பரியமும் பெருசா, அங்க இருக்கிறது பெருசா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அங்க இருக்கிறது சரியா இருக்காது. மொழியின் தொன்மையை தேடினா ஆங்கில மொழியை கட்டமைத்து இன்னைக்கு நாம பேசுகிற அளவுக்கு வந்ததே ஒரு 500-600 வருஷத்துக்கு தான். ஆனா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றதுல சான்ஸ்கிரிட், தமிழ், சைனீஸ் இப்படி நிறைய மொழிகள் வந்துடும், அதுல இதெல்லாம் வராது. இப்போ அந்த இடத்த வச்சு பார்த்தோம்னா அது சரியா வருமானு எனக்கு தெரியல. நம்முடைய இலக்கிய செழுமை, இலக்கியங்களுக்கு பின்னூடாக ஊடு பாவாக ஓடுகிற அறம், இதெல்லாம் மற்ற இடங்களில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது இருக்காது. இப்ப நாலடியார்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து, நன்னூல்ல இருந்தெல்லாம் நீங்க எடுத்து காட்டுவதற்கு இதுக்கு ஈக்குவலா அங்க இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மேற்கத்திய நாகரிகத்துல கத்துக்கிறதுக்கு எதுவுமேவா இல்லாமல் இருக்கும்? இப்ப நிறைவா பேசின அவங்க போரிஸ் ஜான்சன் அவர்களை பற்றி சொன்னாங்க. இந்த நாட்டுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவரு நோய்வாய்ப்பட்டு மீண்டு வந்த பிறகு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில எல்லாரையும் சொல்றாரு, தனக்கு உதவி செய்த செவிலியர் பேரை சொல்லி அவங்களை நான் நன்றி சொல்லாவிட்டால் அது எனக்கு மிகப்பெரிய தவறாக இருக்கும் சொல்லி அவங்க பேரை சொல்லி நன்றி சொல்றார். அதை விட நான் சுகமில்லாமல் இருக்கும் போது ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் அருகில் இருந்து அவர்கள் பேசினதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றார். அதெல்லாம் நம்ம ஊர்ல நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த இது அரசியல், இப்ப இங்க இருக்கிறது அரசியல், நம்ம ஊர்ல இருக்கிறது அரசியல். அவங்க சொன்னாங்கல்ல, பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது, பெண்களுக்கு சரியான கல்வி கிடையாது, இன்னும் நாம பெண்களை அடிமைகளாக வச்சிருக்கிறோம். அப்புறம் இங்க ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு நியூஸ் புல்லட்டின் கூட ஒழுங்கா வரல, இதெல்லாம் இங்க இப்ப இருக்கிற அரசியல். இதை வச்சுக்கிட்டு தமிழரின் பெருமையும் பார்க்க முடியாது, இதை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுடைய பெருமையும் பார்க்க முடியாது. அங்க அரசியல் டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. அப்புறம் நேர்மை, உண்மை பேசுதல். நிச்சயமா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களை விட அவங்க பேசுறாங்க. ஏதாவது மறைத்து செய்கிற தவறை யாராவது சொன்னால் கூட மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு பதவியில பொறுப்புல இருக்கிறவங்க உடனே ரிசைன் பண்ணிடுறாங்க. நம்ம ஊர்ல கீழ் கோர்ட்ல இவர் குற்றவாளின்னு சொன்னா கூட மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். மேல் கோர்ட்ல சொன்னா கூட சுப்ரீம் கோர்ட்ல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். சோ த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நம்ம ஊர்ல கம்மி தான். அதெல்லாம் இது அரசியல், இது அரசியல் பகுதி. அப்புறம் ஈடுபாட்டோடு எதையும் செய்வது, இது மக்களின் வாழ்க்கை முறை. இங்க உங்களை பலர் ஜப்பானுக்கு போயிருப்பீங்க. ஜப்பான் நாட்டுல நாங்க போயிருக்கும் போது அந்த மக்கள் சொன்னாங்க, அங்க இருக்கிற நம்முடைய தமிழர்கள் சொன்னாங்க, இங்க எல்லாம் அலுவலகங்களை யாரும் அனாவசியமா மொபைல்ல பேச மாட்டாங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியே ஏதாவது அவசியத்துக்கு பேசணும்னா எழுந்து போய் ரெஸ்ட் ரூம் பக்கம் ஓரமா இருந்து சுருக்கா பேசிட்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொதுவா டியூப்ல அல்லது மெட்ரோ ரயில்ல போகும்போது யாருமே பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல நேர் எதிர், பாதி நேரம் போன்லயே தான் பேசிட்டு இருப்பான். ட்ரெயின்கள் எல்லாம் நம்ம ஆளுக பேசுற சத்தத்தை கேட்டீங்கன்னா 20 கோச்சுக்கு அப்பால இருக்கிற டிரைவருக்கே கேட்கும். அப்படி கத்துவான், ஆ ஊன்னு சண்டை போடுவான். வந்து பேசிக்கிறவனே ஏய் உன்னே விடுவேன். அவங்க பக்கத்துல ஒரு 6 பேர் படுத்திருக்கானே, அவங்க இப்படி இதை முடிச்சு பரிதாபம் பார்ப்பாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க, வந்துகிட்டு இருக்கண்டா, திருச்சி தாண்டிட்டேன், உன்னை பாரு, அது இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத அவ்வளவு பேருக்கு காட்டிடுவான். இது நம்முடைய வாழ்வியல் சிக்கல்கள். நீங்க நான் சில வெளிநாடுகள் போகும்போது பார்த்திருக்கிறேன், ஒரு அடியில ஒரு ஆள் உட்காந்து போன்ல பேசுறான், அவ என்ன பேசுறான்னு கேட்கவே மாட்டேங்குது.
ஆனா அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான், ஏதோ பேசுறான். அது அங்க இருக்கிறவங்களுக்கு கேக்குது, நம்மனா அப்படி கத்துவோம். இது எல்லாத்தையும் விட வேடிக்கை இருக்கு. உங்க பக்கத்துல யாராவது வந்து நம்ம ஆளுக்கு உட்காடுறாங்கன்னு வைங்க, தேவை இல்லாம நீ யாரு எவரு எந்த ஊரு எதுக்கு வந்திருக்க ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறான். நானும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணிருக்கேன், நம்ம ஆளுங்கன்னா நம்ம ஊர்ல வந்து அண்ணாச்சே இந்த ஊரு அப்ப எதுக்கு போறிய என்ன பண்றிய எத்தனை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்களா நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கு உங்கட்டும் கேட்பாங்க ஏறி அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும். நீங்க ஒரு எமிரேட்ஸ்ல ஏறி ஒரு 10 மணி நேரம் பயணம் பண்ணுங்க, 15 மணி நேரம் பயணம் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற 2 தடவை ஸ்மைல் பண்ணுவான், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போறது அப்படின்வா, எக்ஸ்கியூஸ் மீன்வான். உடனே ஊரு கவலை கிடையாது, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை ஏதோ காதுல மாட்டிட்டு பாக்குறான் அல்லது லேப்டாப்ல பாக்குறான், பக்கத்துல இருக்கிறவன கண்டுகிறதே இல்லை. அதுல ரெண்டு ஆளுங்க நிக்கிறாங்க, வேற ஒண்ணும் வேண்டாம், நம்ம ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணு நிக்கிறாங்கன்னு வைங்க, நம்ம பாத்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே போயிருவோமா? என்ன டூ வீலர்ல போனா கூட அவ்வளவு தூரம் போய் ஒரு யூட்டர் அடிச்சு திரும்பி வருவான், வந்து அப்படி ஓரமா வந்து ஆறுவீங்க இருக்கு நிக்கிறாங்க, இது நோட்டம் பாக்குறதுன்னு இதுக்கு பேரு. இது நம்ம இயல்புல இருக்கு. அவங்க பக்கத்துல பக்கத்துல ஒருத்தர் நெருக்கமா உட்கார்ந்து இருந்தா கூட பாக்கவே மாட்டேங்கிறாங்க, அவனு எத்தனை பேரை தான் பார்ப்பான். அது அது சாதாரணமா இருக்கு. நம்ம ஊர்ல விலாவாரியா யாரு எவரு என்ன, இப்போ இந்த இன்குசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்றாங்கல்ல, நோடி நோடி கேக்குறது, இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளேயே இருக்கும். யாரும் எதுவும் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான். அப்புறம் வழக்கமா அவங்க சாய் சுதா மேடம் சொன்ன மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற வாழ்க்கை முறை பங்க்சுவல்னா பங்க்சுவலா வர்ற, அப்புறம் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது. அவங்க சொன்னாங்கல்ல, டோன்ட் கால் மீ சார். நம்ம ஊர்ல அப்படி செஞ்சு பாருங்க பார்ப்போம். பதவியில இருக்கிறவங்க பேரை சொல்றதே இல்லையே. ஒரு 15 அடைமொழி வச்சிருக்காங்க, 15 அடைமொழி. இவரு இந்த இவர் இந்த பிறந்ததுனால இந்தியா வளர்ந்து அதுக்கு அப்புறம் அது அப்படி ஆகி அவங்க தாய் இந்த என்னென்னவோ சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் பேரை சொல்லிட்டான்னா மரியாதை போயிடுமா? என்ன கொடுமை பாருங்க. அங்க இருக்கிற மிஸ்டர் பிரசிடென்ட்னு ட்ரம்ப் முன்னாடி ஒரு சாதாரண ஒரு பொண்ணு கேக்குது. நம்ம ஊர்ல கற்பனையா பண்ண முடியுமா? இப்போ இங்க இருக்கிற வாழ்க்கை முறை வேற, அவங்க இருக்கிறது வேற. சார்னு சொல்றத அவங்க விரும்புறது இல்ல. கால் மீ ஜார்ஜ் அப்படின்னு அவங்க சொல்லுன்னா அவன் அதை ஒத்துக்கிறானே. நம்ம ஊர்ல ஜார்ஜ்னு சொன்னா அவ்வளவுதான், தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவாங்க அன்னைக்கே, அதோட சரி, அதுக்கப்புறம் அவன் ஏரியாவுக்கே வர முடியாது. அப்படின்னா இங்க சில வகை விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொன்னு, அவரு விஜயகுமார் சார் சொன்னார், சிங்கிள் மதர். நம்ம ஊர்ல அந்த கான்செப்ட் கிடையாதுங்க, இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. ஏன் கிடையாது? ஏன் கிடையாதுன்னா, நம்ம ஊர்ல கணவனும் மனைவியும் கல்யாணம் ஆயிட்டா பிரிய மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. மேலை நாட்டுல கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உரிமை இருந்தது. இப்ப ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம்? நம்ம ஊர்லயும் கடவியல் கற்பியல்னு ரெண்டு இருக்கு. மடல் ஏறுதல் பழைய இலக்கியங்களா படிச்சீங்கன்னா அது நிறைய போகும். ஆனா பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது இந்த திருமண முறைகளை அங்க ஒழுங்குபடுத்தினாங்கன்னு ஒரு செய்தி வருது. இது இந்திய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரங்களின் அடிப்படை. திருமண வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். அதுல எத்தனை வகையான திருமணம் இருக்கு? பைசாசம், ராக்கதம்னு வரிசையா இருக்கு. இந்த திருமணத்துல அப்பாவும் அம்மாவும் சொல்றத கேட்டு பொண்ணும் ஆணும் சரின்னு சொல்லி பார்த்து நடத்துகிற திருமணம், இல்ல அவர்களாக நடத்துகிற இது காந்தர்வ மனம் மாதிரி நிறைய இருக்கு. இந்த திருமணங்க ஒழுங்குக்குள் அடங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு கல்யாண முறை இருக்கு. லிவிங் டுகெதர், இது மேற்கத்திய கலாச்சாரத்துல இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப நம்ம அலோவ் பண்றோமா? இப்ப நம்ம பயலுக வெளிநாட்டுல போய் அப்படி இருக்காங்க. நானே சில இடங்களை பார்த்திருக்கிறேன். என்ன தம்பி நீங்க எல்லாரும் என்ன தம்பி இல்ல சார் இல்ல எப்படி ஒரே என்ன சார் மேனேஜ் பண்ணிக்கிறோம் சார். நம்ம ஊர்ல அப்படி சொன்னா அவ்வளவுதான், உடனே அவ குடும்பமே கிளம்பிக்கேன்னு போயிடுவாங்க. ஆறாவ அவ எப்படி வந்தா இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கா கொண்டே விடுவாங்க. அங்க அவங்களுக்கு அது தேவையா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் புரிஞ்சு, தப்பான நோக்கத்துல நான் சொல்லல, அங்க செலவுகள் குறைகிறது. நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ, நான் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன், வேணும்னா ரெண்டு பேரும் சமைச்சுக்குவோம் அப்படின்றது. இதை தாண்டி நெருக்கமும் இருக்கலாம்.
ஆனா இந்த கலாச்சாரம் லிவிங் டுகெதர்ன்றது அங்க இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறது அங்க இருக்கு. வேணாம்னா போ அப்படின்னு விரட்டி விடுறது அங்க இருக்கு. குழந்தை கையில இருக்கும் போது மறுமணம் செய்வது அங்க நிறைய இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல. எர்னஸ்ட் ஹெமிங்வே 4 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அவர் பெரிய ஆளு, பெரிய எழுத்தாளர், பெரிய இலக்கியவாதி. 4வது மனைவி. அப்போ அந்த வாழ்க்கை முறையை பார்க்கும் போது அதுல இருந்து எதை எடுத்துக்கிறது? இப்ப நம்ம ஊர்லயே அது வந்தாச்சு. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல சில கொடுமைகள் இருந்தது. நம்ம ஊர்ல பாலிய விவாகம் இருந்தது, உடன்கட்டை ஏறுவது இருந்தது. சின்ன வயசுலயே அந்த பொண்ணுக்கு கணவன் இல்லாமல் போனார். ஏன்னா 2 வயசு 1 வயசு கல்யாணம் இருக்கும், கணவன் இல்லாமல் போனா வாழ்நாள் முழுக்க அது திருமணம் ஆகாமல் இருக்கணும்ன்ற கட்டாயம் இருந்தது. சில வகை சமூக தடைகள் இருந்தது, சமூக கொடுமைகள் இருந்தது. மெல்ல மெல்ல அதெல்லாம் மாறுச்சு. இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை எடுத்து வைத்து கொண்டு இதுவா அதுவான்னு பார்த்தோம்னா இதுலயும் நெருக்கடி இருக்கும், இதுலயும் நெருக்கடி இருக்கும். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இங்கேயுமே பெண் குழந்தைய ஏத்துக்கிறது இல்ல, இங்கேயும் மரியாதைகள் குறைச்சலா இருக்கு. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு எதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதுன்னு, எதை பின்பற்றுவதுன்னு நாம பாக்குறது அவ்வளவு சரியா இருக்காது. எனக்கு என்ன இதுல தோணுதுன்னா, ரொம்ப பழைய விஷயங்கள்ல நம்முடைய தமிழ் மக்கள் சில முன்னுதாரணங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இது திருவள்ளுவர் போட்டு கொடுத்த ஒரு பாதை. இங்க ஜாதிய அடுக்குகள் தேவையில்லை, எல்லாரும் தொழிலால் வேற்றுமை இருக்கலாமே தவிர பிறப்பால் ஒன்று. அடுத்தது இங்க இங்கேயே சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே தான். அவர் எவ்வளவு பெரிய ஆளியா, சூப்பர் மேனு அப்படின்னு யார பார்த்தும் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பதவிகள் பெறுகிற அந்த பரிதாபம் இல்லை. அதே சமயம் இதெல்லாம் ஒரு ஆளா அற்பப்பய அப்படின்னு சாதாரணமானவர்களை இகழ்வதும் இல்லை. பெரியோரை வியத்தலும் இளமேன்றதை விட சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன் அப்படின்னு போட்டா பாருங்க, அதுதான் சிறப்பு. இல்லை, எங்களுக்கு எல்லாரும் சமம். இங்க ஆண்டானும் இல்லை, அடிமையும் இல்லை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில். இழிவு கொன்ற மனிதன், இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே. இவ்வளவு அருமையா பாரதி போட்டார். அந்த மாதிரியான சிந்தனை தமிழகத்துல இருக்கு, நம்ம பண்பாட்டுல இருக்கு. அப்புறம் இந்தியா ரொம்ப பெரிய நாடுங்க. இந்த ஊரை தேடி பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல நிறைய இந்த ஊர் மக்கள் சுத்தி வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம எங்கேயுமே சுத்த முடியாது, வெளியில போனா போலீஸ்காரை கூட்டு போயிடுவாரு. இப்போ அவ்வளவு நெருக்கடி இருக்கு தமிழ்நாட்டுல, அவ்வளவு தடைகள் இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ரயில் வராத காலம், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு 1850 பிறகுதான் ட்ரெயின் போடுறான். அது அவன் தேவைக்கு. விமானம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. மாட்டு வண்டி, நடைப்பயணம், இவ்வளவுதான் இருந்தது. ஆனா காலம் காலமாக இந்தியர்கள் எங்க இருந்து போயிருக்கான், இங்க காசியிலிருந்து ராமேஸ்வரம் போயிருக்கான், காசியிலிருந்து ராமேஸ்வரம் போயிருக்கான். எவ்வளவு இது வந்து சமய பின்னணியில அது ஒரு சரடு மாதிரி இழுத்துக்கிட்டு இவனை கூட்டு போயிருக்கு. எப்படி போனான்? அந்த காலத்துல காசிக்கு போகிறவனை ஊர் எல்லையில போய் அனுப்பி வைப்பாங்களாம். காரணம், அவன் திரும்பி வருவானா என்பது தெரியாது. கள்ளர் பயம், விலங்கு பயம் எல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் அவன் போயிருக்கான்னா எதை நம்பி போயிருக்கிறான்? வழி நெடுக உணவு வழங்குவோர் இருந்திருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஊர்ல விருந்தோம்பல் அப்படின்ற சொல் இருக்குல்ல, செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த கை காட்டுறது இருக்குல்ல, இது சொர்க்கத்துக்கு போறதுக்கு கை காட்டுறது, அது இந்த இதுலதான் இருக்கு. அதிதி, அதிதின்ற சொல் என்ன? விருந்துன்ற சொல்லு அறிமுகமானவர் அல்ல. நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க அப்படின்னா யாரு வர்றா? நம்ம மாமனோ மச்சானோ வர்றான். விருந்து என்ற சொல்லுக்கு அறிமுகம் இல்லாதவன் என்ற அர்த்தம். திடீரென்று வருகிறவன் அவன் தான் விருந்து, அதிதி. அவன் அதிதி தேவோபவ அப்படின்னு சொன்னான். அவ்வளவு பெரிய பழமை, ஒரு பாரம்பரியம் இந்தியாவில் இருந்திருக்கு. பிச்சை புகினும் கற்கை நன்றேனா, பிச்சை எடுத்தாவது படினான். அதுவும் இந்திய பண்பாட்டு கூறுகள் ஒன்று. கல்வி, கல்வி தேடல், இது மேற்கத்திலேயே இருந்தது, கிரேக்க சிந்தனையில இருந்தது, ரோமர்கள்ட்ட இருந்தது. அவர்களிடமிருந்து கடன் வாங்கி யூரோப் முழுக்க அது போனது. நம்ம ஊர்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், வணிகத்துக்கு. வணிகம் செய்யறவன் என்ன செய்யணும்னா, எனக்கு நான் இதை செய்தால் எப்படி செய்வேனோ அது மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணும். வணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யணும். எனக்கு நான் செஞ்சா எப்படி செய்வேனோ அது மாதிரி செய்யணும். எத்தனை வகையான ஒழுக்க முறைகளை கொடுத்துருக்கான்.
ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். இது இதிகாசத்துல ராமாயணத்துல வந்து நின்னது. அப்படின்னா குடும்ப ஒழுக்கம், பெரியார்களை பெரியவர்களை மதிக்கிறது எல்லாம் நம்ம ஊர்ல சொல்லி வச்சாங்க. தமிழ்ல இருக்கு இல்லறம், இல்ல குடும்பம் நடத்துறத அறம்னு பார்த்தாங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதவன்னு திருவள்ளுவர் கேட்டார். நல்லவனா மனைவி மக்களோட நீ குடும்பம் நடத்தினா அதை விட நீ துறவு மேற்கொண்டு போய் என்ன செஞ்சு கிழிக்க போறனா. சரி, துறவிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எது துறவு அப்படின்னு கேட்டா அதுக்கு திருவள்ளுவர் சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க. ஏய், முடி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, தாடி மீசையோட சாமியாரா தெரியணும்னு அவசியம் இல்லை, மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த உலகத்துல எதெல்லாம் தவறு என்று சொல்கிறார்களோ அதை நீ ஒழித்து விட்டால் அதை விட சிறந்தது எதுவும் இல்லைன்னா அதுதான் சிறந்த ஒழுக்கம். அப்படின்னா துறவுக்கு ஒழுக்கம், இல்லறத்துக்கு ஒழுக்கம், அரசனுக்கு ஒழுக்கம், எல்லா வகையிலையும். எப்படி பொருளை தேடணும், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைனா அறத்தின் வழி வருவதுதான் இன்பம் என்று சொல்லி கொடுத்தது நம்ம பாரம்பரியம். எல்லாத்துக்கும் மேல சமயம், சமயம்ன்றது விழாக்களால் நிறைந்தது. அது இன்னைக்கும் பாருங்க, சமய விழாக்கள் வரும்போது ஊர் எப்படி ஒன்னா இருக்கு. ஒரு இந்த வருஷம்லாம் எங்களுக்கு மதுரையில சித்திர திருவிழா நடக்க முடியல, அந்த தேர் வருகிற காட்சி, சமயம் கடந்து மக்களை இணைக்கிற ஒரு பாங்கு, சமய விழாக்கள்ல அந்த ஊரு துடிப்போடு இருக்கும். 10,000 பேர் கூடி நின்று ஒரு பெரிய தேரை எடுப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அதுல நான் வைக்கிற இவ்வளவுன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு சென்டிமீட்டர் இடத்துல நான் இப்படி விரல் பிடிச்ச அந்த தேர் நகருது இல்ல. ஆனா நானும் இந்த தேரை இழுக்கிறேன்ற பெருமை, இந்த சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல. இதே எண்ணத்துல 10,000 பேர் இழுக்கிறதுனாலதான் ஊரு கூடி தேர் இழுக்கிறது அப்படின்வாங்க. 10,000 பேர் கையை விட்டுட்டாலும் தேர் நகராது. ஆனா அவனோட பங்கு இத்தினூண்டுதான், நீ எல்லாரும் கூடி இருந்தால் இந்த ஊர் நல்லா இருக்கும்ன்றத வருஷத்துக்கு ஒரு தடவை கடவுளே வந்து சொல்லிட்டு போறாருல. எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஊர்ல இருக்கு. இன்றைக்கும் கோவில்களுக்கு சுத்தி பார்த்தா அங்க அங்க ஆன்மீக தேடல் இருக்கு, விசாரணை இருக்கு, பேச்சு இருக்கு, உணவு இருக்கு, என்ன இல்ல, எல்லாமே இங்க இருக்க. அப்படின்னா இந்திய பண்பாட்டு கூறுகள்ல ஏதோ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேலை நாட்டு பண்பாட்டுலையும் நிறைய இருக்கு. என்ன ஒப்பீடு செய்கிற அளவுல அது ரொம்ப பிந்தி வந்தது. குடியேறிகளின் நாடு அமெரிக்கா, காலனிகளை ஆதிக்கம் செலுத்தியது நீங்க இருக்கிற நாடு. நம்ம ஊர்ல 1,000, 2,000, 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதங்களின் காலத்தை எடுத்தா 4,000 ஆண்டுக்கு முந்தியதுன்றான். 1 கோடி சொற்கள் இருக்கிற வேதங்கள் வாய்மொழியாகவே வந்திருக்கு, எழுத்துல இல்ல, வாய்மொழியாக காதில் கேட்டு ஸ்ருதி ஸ்மிருதி உபனிஷத்துக்கள் வந்து குவிஞ்சிருக்கு இந்த மக்கள் மத்தியில. எது அறம் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கார் வள்ளுவர். ஒத்த வரியில சொன்னாரு, எது அறம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரப்பிறன். மனசு அழுக்கில்லாம பாத்துக்கோ, மாசில்லாமல் பாத்துக்கோ. இதை விட நீ போய் என்னையா செய்ய போற, 1,000 கோயில்ல சாமி கும்பிடலாம், 1,000 காணிக்க போடலாம், ஆனா உன் மனசுல அழுக்கு இருந்தா உன்னிடம் அறம் இருக்காது, அறக்கடவுள் உன்னை விரும்ப மாட்டாருன்னு ஒரு வரியில வாழ்வியல் நெறிகளை நாம சொல்லிதான் வச்சிருக்கிறோம். என்ன பிரிந்து கிடக்கிறது தமிழ சாதி, பிரிந்து கிடக்கிறது. எந்தெந்த வகையில பிரிய முடியுமோ அத்தனை வகையிலையும் பிரிந்திருக்கிறது. அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை. ஆனால் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா விருந்தோம்பல், கணவன் மனைவியா இருக்கிறது, பிள்ளைகள் மக்கட்பேருன்னு ஒரு அதிகாரம் போட்டார் வள்ளுவர். மனைவிக்குன்னு தனியா சொன்னார், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடையினர். குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஏய், உன் பிள்ளைய விட பெருசு என்னடா இருக்க முடியும், வீத்தோவன் இசை முக்கியமா இல்ல உன் பிள்ளையோட மழலை முக்கியமானா, இதுதான் முக்கியம் அப்படின்னு சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாள் வரைக்கும் பெரியாரை துணை கோடல் அப்படின்னு ஒரு அரசனுக்கு சொன்னார். நீ மட்டும் அறிவாளின்னு நினைக்காத, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கோ. அரசன்கிட்ட எப்படி போனோம்,
அகலாது அணுகாது தீக்காய்வார் போல போனோம். அரசன் தெரிஞ்சவன்னா உடனே ஓடிப்பு ஒட்டக்கூடாது, அதே சமயம் ரொம்ப விலகியும் போகக்கூடாது, நடுவுல நெருப்பை வச்சு குளிர் காய்கிறவன மாதிரி ரொம்ப கிட்டையும் போயிடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது. எதையா சொல்லல, வாழ்வியல் நெறிகளை இப்படித்தானே ஒவ்வொருவருக்கும் சொன்னாங்க. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அத்தனையும் நம்மிடம் மொத்தமாக இருக்கிறது. நாம் தான் நமக்குள் தேவையானதை பகிர்ந்து கொள்ள எடுத்து சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். நம்முடைய வீடுகளில் என்ன இருக்கிறதுன்னு தேடி பாருங்க. மிச்ச சொச்சம், ஏதோ நீங்க எல்லாரும் தமிழ்ல பேசுறீங்க, நல்ல தமிழ்ல பேசுறீங்க, தமிழுக்காக நேரம் செலவழித்து பேசுறீங்க, ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த விழுமியங்கள் போய் சேருமான்னு பாருங்க. அவங்க இருக்கிற சூழல் அப்படி. மேலை நாட்டுல இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் மழை எப்போ வரும்னு கேட்பான், ஆனால் லண்டன்ல இருக்கிறவன் மழை எப்போ போகும்னு கேட்பான் இல்லையா. இப்போ இங்கிருந்து இன்னொரு இடத்துல போய் உட்காத்தி வச்சுக்கிட்டு ஆப்பிள் விளைகிற இடத்துல போய் நம்ம ஊரு கொய்யாக்காயை கொண்டு போய் உட்கார வச்சோம்னா அது எப்படி இருக்கும், நம்ம ஊர் கொய்யா மரத்தை அங்கே கொண்டு போய் வச்சா அது எப்படி இருக்கும். அது மாதிரி தான் இடமாற்றம், புலம் பெயர்ந்து வாழ்கிற எல்லாருக்கும் இந்த நெருக்கடி இருக்கிறது. அங்க இருக்கிற நல்ல விஷயங்களை கட்டாயம் எடுத்துக்கணும். மேற்கத்திய சிந்தனைகள்ல மற்றவர்களை மதிக்கிறது, மற்றவர்களது ஃப்ரீடம் பிரைவசி, இந்த ஃப்ரீடம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பிரெஞ்சில இருந்து வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வெகுஜனங்களுக்கு அது தெரியாது, படிச்சவனுக்கு தெரியும், வெகுஜனங்களுக்கு தெரியாது அந்த சிந்தனை. இந்த போராடணும், விடுதலை வேண்டும்ன்ற எண்ணமெல்லாம் பின்னாடி வந்தது. விடுதலைன்ற சொல்லே பாரதிக்கு பிறகு வந்தது, அதுக்கு முன்னாடி இந்த சொற்களே கிடையாது நம்ம ஊர்ல. ஆனால் இங்க ஆன்மீக தேடல் அதிகமாக இருந்தது. கீழே நாடுகள் கடவுளை நோக்கி மெல்ல மெல்ல தன் ஆத்மாவை உயர்த்தி கொண்டிருந்தன. மேலை நாடுகள் மனிதர்களின் வாழ்க்கையை சமப்படுத்த பலப்படுத்த ஒழுங்குபடுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தன. நம்ம பார்வையெல்லாம் மேலே இருந்தது, அவங்க பார்வையெல்லாம் கீழே இருந்தது. இதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற சின்ன வித்தியாசம். அதுலேயும் உன்னதம் இருக்கிறது, இதுலேயும் நல்லது இருக்கிறது. ஆனால் நாம என்ன பண்ணிடுறோம்னா, பெரும்பாலும் இங்க இருக்கிற மக்கள் குறிப்பா இந்தியா மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்க மேலை நாட்டு நாகரிகத்துக்கு மிகவும் மோகத்துல அடிமையாகி ஆங்கிலம் படிச்சாதான் அறிவுன்னு நினைக்கிறாங்க, பீஸா சாப்பிட்டா தான் நாகரிகம் நினைக்கிறாங்க. உணவு முறைகள் உடைகள் அத்தனையும் மாறி போச்சு. பழகுகிற விதம் எனக்கு தெரிய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், முன் மட்டும் சொல்லிடுறேன். அங்கெல்லாம் படிச்ச காலத்துல சந்திக்கும் போது யாரும் கை குலுக்க கூட மாட்டாங்க. நான் இன்னைக்கு சாதாரணமா எந்த வீட்டுக்கு போனாலும் பிள்ளைங்க ஓடி வந்து ஹக் பண்றாங்க. இது சரியா தப்பான்னு நான் பேசல, இது முழுக்க மேலை நாட்டு கலாச்சாரம். பிரான்ஸுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க இப்படி முடிச்சு இந்த கணத்தோட கணத்தை வச்சு இப்படி அவங்க அதை ஒரு வரவேற்பா சொல்றாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல அப்பாவே பக்கத்துல போக மாட்டாரு. சில நெறிகள் இருந்தது, தாயும் மகனுமாக இருந்தாலும் ஒரு அறையில ஒரு வயது வந்த பிறகு உறங்கக்கூடாது. அப்பாவும் மகளுமாக இருந்தாலும் ஒரு வயது வந்த பிறகு ஒரு அறையில உறங்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல சொல்லி வச்சோம், அது கட்டுப்பட்டித்தனம்னு நம்ம தள்ளி வச்சோம். ஆனா இது இருந்தது. இன்னைக்கு நாம மேலை நாட்டு சிந்தனையை வேகமாக தழுவி கொண்டோம், வேகமாக மிக வேகமாக. உடையால் உணர்வால் உணவால் முழுக்க முழுக்க அந்நியர்களாக மாறி போனோம். நம்ம ஊரின் மேன்மைகளை நாம மறந்துட்டோம். நம்ம அதுல ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு இதுல இருக்கிற நல்லதை பார்க்கணும். அதை இழந்து விட்டு இதை கையில் எடுத்தாலும் எனக்கு என்னவோ எங்க அப்பா அம்மாவுடைய பெருமையை எதுவுமே புரியாம பக்கத்து வீட்டுல இருக்கிற பெற்றோர் நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு அது தோணும். வாழ்வியல் நெறிகளை தமிழராக தெரிந்து கொள்ள, இந்தியனாக தெரிந்து கொள்ள முதலில் நம்ம ஊர் பண்பாட்டு சின்னங்களை, நம்ம ஊர் அடையாளங்களை. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு சில முன்னாடி ஒரு வாரம் நிக்கிறான், இது மாதிரி நினைச்சே பார்க்கலன்றான். அவங்க ஊர்லயே கட்டடங்கள் இருக்கு, அதெல்லாம் 100 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம். ஒருவேளை ஒரு சில நாடுகள்ல தான் 1000 ஆண்டு பழமையான நினைவு சின்னங்கள் இருக்கு, ஆனா நம்ம நாட்டுல 1000 ஆண்டுகள் தாண்டி நிக்கிறது அநேகம் அநேகம். அதுல இருக்கிற கலை திறமை, கலை நயம், இந்த ஊருக்கான நடனம், இந்த ஊருக்கான நாட்டியம் எல்லாம் எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தொன்மை வாய்ந்தது. முதல் இதை அறிமுகப்படுத்துங்க, இதுல இருக்கிற நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு மேலை நாட்டுல அந்த சூழலுக்கு ஏற்ப இருக்கிற
நல்ல செய்திகளை மனசுல வாங்கிக்கங்க. எனக்கு என்னவோ சரியான பிடிமானம் இல்லாமல் மேலை நாட்டை இப்படியே பார்த்து கொண்டு நிற்பது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது. எப்பவாவது ஆத்துல புதுசா தண்ணி வரும்போது அந்த ஆத்து மணல்ல நீங்க நின்றுந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. புதுசா தண்ணீர் வரும்போது காலுக்கு கீழே அரிச்சுக்கிட்டே போகும். நீங்க சரியா நிக்கலைன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே சாஞ்சிடுவீங்க. நம்ம ஊர் பண்பாடுதான் அந்த நாம காலூன்றி நிற்கிற இடம். அப்படி சரியா நிக்கலைன்னா இந்த மேலையின் தண்ணீர் அப்படின்றது வந்து நம்மளை அரிச்சு தண்ணியோட சாய்ச்சிடும். எனக்கு என்னவோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்திய பண்பாட்டு கூறுகள்ல இருக்கு, அதை எடுத்து நாம கடைபிடிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மேலை நாட்டை தள்ளி வைக்க முடியாது, அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கை தருகிறது. அங்கதான் வேலை பாக்குறீங்க, அங்கதான் குடியிருக்கிறீங்க. நல்ல தண்ணீர், நல்ல காற்று, நல்ல அரசாட்சி எல்லாம் கிடைக்குது, அதை நான் தவறா சொல்லல. ஆனா இதை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு அதை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது. தமிழன் இந்தியன் என்பது எந்நாளும் பெருமை. நம்மிடம் அத்தனை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ் ஆர்வலர் குழுவிற்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள், முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகள் அதிகம் இருப்பது இந்திய பண்பாட்டில் தான். அதை கைப்பற்றின பிறகு மேலை நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பேசிய ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், இதை கேட்கிற எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இதில் இந்த பட்டிமன்றம் பார்த்து ரொம்ப வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நியூஸ் கார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.